பைத்தான்ல என்னென்ன இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது, கரெக்டா? அப்போ நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, தெரியாத ஏரியா வந்து பிரச்சனையே இல்லை. தெரிஞ்சதெல்லாம் வச்சு முதல்ல கத்துக்குவோம், ஒன்னொன்னா ட்ரை பண்ணுவோமா. முதல்ல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோமா, ஜாவால ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம், பப்ளிக் கிளாஸ் கால்குலேட்டர். டைப் மட்டும்தான் பண்றேன், இதை இப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அப்ப நான் என்னென்ன கத்துக்க போறோம்னு முதல்ல லிஸ்ட் எடுத்துருவோம். இதெல்லாம் நம்ம கத்துக்க போறோம், ஹவு டு கிரியேட் கிளாஸ், ஹவு டு ஆட் மெயின் மெத்தட். இதெல்லாம் நமக்கு தேவை, நமக்கு என்னென்ன தேவைப்படும் அவ்வளவுதானே தேவைப்படும், கரெக்டா? ஹவு டு ஆட் லோக்கல் வேரியபிள்ஸ், ஒரு மெயின் மெத்தடுக்குள்ள வேரியபிள் வச்சுக்கிறது. செஞ்சு பார்ப்போம் இது எல்லாத்தையும். ஹவு டு கிரியேட் ஆப்ஜெக்ட், கரெக்டா? ஆப்ஜெக்ட் வச்சு என்னங்க பண்ணுவீங்க, மெத்தட் கால் பண்ணுவீங்க. ஹவு டு கால் மெத்தட்ஸ், அதுக்கப்புறமா ஹவு டு பாஸ் ஆர்குமெண்ட்ஸ். ஹவு டுன்னு மொத்தமா மேல எழுதிருக்கலாமோ, ரிட்டர்ன் ஆர்குமெண்ட்ஸ், ஹவு டு ரிட்டர்ன் வேல்யூஸ், கரெக்டா? வேற என்ன தேவைப்படும், ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் இல்ல குளோபல் வேரியபிள்ஸ், அதுல ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக் வச்சுக்கலாமா, குளோபல் வேரியபிள்ஸ் அதுல ஸ்டாட்டிக் எப்படி பண்றது? ஆ கரெக்ட், நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் வந்தாலே கூடவே கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்துடும். வேற என்ன தெரியணும், மெத்தட் ஓவர் லோடிங்கா, மெத்தட் ஓவர் லோடிங் தெரியணும், தெரியணும்னா இன்ஹெரிட்டன்ஸ் தெரியணும், ஒரு பேரண்ட் சைல்டு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்னு, பைத்தான்ல எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கறது தெரியணும், அப்படியே மல்டி லெவல் மல்டிபிள் அப்படிலாம் இருக்காங்கிறத பார்க்கணும், அதோட டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் அங்கே என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும், மெத்தட் ஓவர் ரைடிங் தெரியணும், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் தெரியணும்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் லோடிங்கும் தெரியணும், கரெக்டா? வேற என்னங்க தெரியணும், அப்ஸ்ட்ராக்ஷன் தெரியணுமா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தெரியணும், தெரிஞ்சா அதை போய் பைத்தான்ல டைப் காஸ்டிங் தெரியணும், அப் காஸ்டிங் டவுன் காஸ்டிங் இதெல்லாம் தெரியணும். கோவேரியன்ட் டேட்டா டைப்ஸ் ஜாவாலே நேற்று தானே படிச்சிருக்கோம், வச்சுக்குவோம். அதாவது நான் சொல்றது எட்ஜ் கேசஸ் எல்லாமே வந்து தனித்தனியா பார்க்கணும்னா பாத்துக்கலாம், வச்சுக்கிறேன். ஓவரால் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுனாலே அதுக்கப்புறம் நம்மளே தேடிக்கலாம். பைத்தான்ல இன்டர்ஃபேஸ் இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணால் பைத்தான் எப்படி ஹேண்டில் பண்ணுது, ஓவேரியன்ட் ரிட்டர்ன் டேட்டா டைப், மெத்தட் ஓவர் ரைடிங் எழுதியாச்சு, ஓவர் லோடிங் எழுதியாச்சு, அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் எழுதவே இல்லை. என்ன என்கேப்சுலேஷன், இந்த ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ், ப்ரைவேட் பப்ளிக் அதெல்லாம், டேட்டா டைப்ஸு அங்கே ஒன்றும் கிடையாது. இவ்வளோத்தையே ட்ரை பண்ணி பார்ப்போமா, இதில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஹவு டு கிரியேட் கிளாஸ், இப்போ ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஒரு கிளாஸ் நான் சும்மா நெட்டில் தான் தேட போகிறேன், இப்போ கிரியேட் பண்ணால் பைத்தான் எப்படி எனக்கு, இப்போ நமக்கு ஜாவா மட்டும்தான் தெரியும். அப்போ நான் போய் ஏதாவது ஆன்லைனில் தேடி பார்க்க போகிறேன், ஜாவா டு பைத்தான் கன்வெர்ட்டர் அப்படின்னு தேடி பார்க்க போகிறேன். அப்படி ஒன்றுமே கிடைக்கலன்னா சாட் ஜிபிடியில் போட்டு எடுத்துக்கலாம்.
இதை பாருங்க பார்ப்போம், அது போய் அங்கே போய் கம்பேர் பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்படியே கையோட எடுத்து வச்சுக்குவோமா நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கெலாம் பேரலலாம். உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க. மேலே இருக்கிறது ஜாவா, அதுக்கு கீழே இருக்கிறது பைத்தான். பப்ளிக்ங்கிறத ரிமூவ் பண்ணிருச்சு, கிளாஸ்ல அப்படியே கிளாஸ் தான், கால்குலேட்டர் அப்படியே தான், கோலன் உண்டு, பாஸ் உண்டு. பாஸ் இப்போ நீங்கள் எம்டி பிரேசஸ் கொடுக்குறீங்கல்ல, அந்த எம்டி பிரேசஸ் பைத்தானில் கிடையாதுல்ல. எம்டி பிரேசஸ்னா பின்னாடி நான் டிஃபைன் பண்ணுவேன் அர்த்தம். அது மாதிரி இங்கே பாஸ்ங்கிற கீவேர்டு உண்டு. மெத்தட்லையும் டெஃபினிஷன் இல்லைன்னா பாஸ், எங்க டெஃபினிஷன் இல்லைனாலும் பாஸ், கிளாஸ்ல டெஃபினிஷன் இல்லைனாலும் பாஸ். ஆனா ஒன்னே ஒன்னு நல்லா பாருங்க, இன்டென்டேஷன் ஒரு டேப் பிரஸ் பண்ணி தான் பாஸ் கொடுக்கும். அப்ப நமக்கு இப்ப பைத்தான்ல எம்டி கிளாஸ் கிரியேட் பண்ண தெரியும். தலைப்பு எழுதி வச்சுக்கோமா, கிரியேட்டிங் கிளாஸ் இன் பைத்தான். இப்ப நமக்கு பைத்தான்ல கிளாஸ் கிரியேட் பண்ண தெரியுமா? ரைட். இப்ப நம்ம பைத்தான்ல போய் மெயின் மெத்தட் ஆட் பண்ணுவோமா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸா எவ்வளோண்டு வச்சுருந்தா அங்கே எவ்வளோ பெருசாயிருச்சு, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது மெயின் மெத்தட் இன் பைத்தான், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் மெயின் மெத்தட் முதல்ல ஜாவாவில் பண்ணியிருக்கோம். எங்கே புரியலைனாலும் நிறுத்திடுங்க, ஏன்னா நானே பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கிறதுனால போர் அடிக்கவும் வாய்ப்பு, சும்மா தானே இருப்பீங்க, போர் அடிக்கும். பாருங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதில் என்னென்னலாம் புரியலைன்னு சொல்லுங்க. இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஜாவா கோடு இது தான், ரெண்டையும் வேணால் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்குவோம். இது பைத்தான், என்ன புரியல? இனிட்ன்றது செல்ஃப், இனிட்ங்கிறது புரியல, செல்ஃப்ங்கிறது புரியல. டபுள் ஈக்குவல்ஸ் டு ஜாவாலையும் பண்ணதே இல்லையோ, டபுள் ஈக்குவல்ஸ் டு புரியல. சரி, நேம் பக்கத்துல கீழ டாக் போட்டுருக்காங்க. ஆ இந்த லைன் புரியலங்க, கரெக்டா? இது புரியல, இதெல்லாம் நமக்கு புரியாத ஏரியாஸ். இவ்வளோ பெருசா வேணா மெயின் மெத்தட் இருக்கு, கரெக்ட் தான். இதை டிஸ்கஸ் பண்ணுவோமா, ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு சரியா? இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெயின் பைத்தானில் தனியாக ஒன்று கிடையாது, மெயின் மெத்தட் அப்படின்னு தனியாக ஒன்று கிடையாது. மெயின் மெத்தட் இல்லாமலே பைத்தான் ரன் ஆகும், ஜாவா தான் மெயின் மெத்தட்லேருந்து எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணும். பைத்தானில் மெயின்னு ஒரு இப்படி, அதாவது நமக்கு மெயின்னு ஒரு ஸ்பெஷல் காரணம் சொல்கிறோம்ல, இங்கேருந்து தான் ஜேபிஎம் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அப்படி பைத்தானில் எதுவும் கிடையாது. அப்போ பைத்தான் எப்படி ரன் பண்ணும் அதை அடுத்து பார்த்துட்டு, பைத்தானில் எப்படி ரன் பண்ணுவாங்கங்கிறத அடுத்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த குழப்பம் தான் இருக்கும், அதை அடுத்து பேசுவோம். அதனால் பைத்தான் என்ன பண்ணுதுன்னா, பைத்தானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண மெத்தட். நீங்கள் ஆடுன்னு கொடுக்குற மாதிரி, சப்ட்ராக்டுன்னு கொடுக்குற மாதிரி, இது ஒரு சாதாரண மெத்தட். அப்போ இந்த மெத்தடை இங்கே கிரியேட் பண்ணுது. அப்போ ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணுறதுக்கு பைத்தானில் இருக்கிற கீவேர்ட் டெஃபினிஷன், மெத்தட் நேம் என்ன? மெயின். அப்போ மெயின் எழுதிக்கலாம். ப்ராக்கெட்டில் செல்ஃப்னு எழுதுனா, பொதுவாக பைத்தானில் செல்ஃப்னு எழுதுறது, ஜாவாவில் இது ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக், இது கிளாஸ் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு பிரித்து காட்டுறது, ஜாவாவில் எப்படி பிரித்து காட்டுறீங்க? இது ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் மெத்தட், இது கிளாஸ் ஸ்பெசிஃபிக் மெத்தடுன்னு எப்படி பிரித்து காட்டுறீங்க? அதே மாதிரி பைத்தான்ல செல்ஃப்,
செல்ஃப்ங்கிறத பார்த்தோடனே இது நான் ஸ்டாட்டிக்னு பைத்தான் புரிஞ்சு. செல்ஃப்ங்கிறது எதை சொல்றதுன்னா, எப்படி கிட்டத்தட்ட ஜாவால திஸ் கீவேர்ட் எதை சொல்லுது, கரண்ட் ஆப்ஜெக்ட். அது மாதிரி அங்க திஸ் கரண்ட் ஆப்ஜெக்ட் சொல்ற மாதிரி இங்க செல்ஃப்ங்கிறது தன்னை பத்தி சொல்றது. தன்னை பத்தினா அந்த வேலையை யார் செய்யறாங்களோ அவங்கள பத்தி. அந்த வேலையை பொதுவா யார் செய்வாங்க, பொதுவா ஆப்ஜெக்ட் தான் செய்யும், கரெக்டா? அதனால செல்ஃப்ங்கிறது ஆப்ஜெக்ட், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த செல்ஃப் கொடுக்குறது. கிட்டத்தட்ட இந்த செல்ஃபை ஜாவாவோட திஸ்ஸோட திஸ்ஸுக்கு சமமா நீங்க புரிஞ்சுக்க. ஜாவால இருந்து பைத்தான் படிக்கிறீங்கன்னா இந்த திஸ்ஸும் இந்த செல்ஃபும் ஈக்குவல் தான். புரியுதா? பாஸ் கொடுத்துருக்கிறது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியுமே. இப்போ ஏன் பாஸ் கொடுத்துருக்காங்கிறது இன்னும் அந்த மெயினை டிஃபைன் பண்ணல. நீங்க இங்க ஏதாவது மெயினை டிஃபைன் பண்ணிருக்கீங்களா? நீங்க எம்டி பிரேஸ், ஓப்பனிங் பிரேஸ், க்ளோசிங் பிரேஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு சமமா பைத்தான்ல பாஸ் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இஃப் டபுள் அண்டர் ஸ்கோர் நேம், டபுள் அண்டர் ஸ்கோர், இந்த டபுள் அண்டர் ஸ்கோர் கொடுத்து வேரியபிள் நேம் கொடுக்கறது இருக்குல்ல, டபுள் அண்டர் ஸ்கோர் கொடுத்து கொடுக்குறதோ சிங்கிள் அண்டர் ஸ்கோர் கொடுத்து கொடுக்குறதோ ஜாவாலையுமே பெர்மிட்டட். ஜாவாலையும் நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், ஐடென்டிஃபையர் டெமோ அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இன்டீஜர் அண்டர் ஸ்கோர் ஏ கமா அண்டர் ஸ்கோர் பி கமா டாலர் சி அப்படின்னு மூணு வேரியபிள் கொடுக்குறேன், வேறு எதுவுமே பண்ணல. இதை நான் ஐடென்டிஃபையர் டெமோங்கிற பேரில் சேவ் பண்ணுறேன். ஜாவா சி ஐடென்டிஃபையர் ஜாவானா எந்த எரருமே கிடையாது. ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி அண்டர் ஸ்கோரோ டாலர் சிம்பிளோ ஜாவாலையும் கொடுக்கலாம், ஆனால் ஜாவாவோட பொதுவான கன்வென்ஷனில் கொடுக்கறது இல்லை. ஜாவாவோட மரபில் அப்படி கொடுத்து எழுதுறது ஜாவாவோட மரபில் இல்லை. எந்த ஜாவா டெவலப்பரும் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் பைத்தானில் அது உண்டு. பைத்தானில் இப்படி டாலர்ஸ் அண்டர் ஸ்கோர் கொடுத்து கொடுக்கறது நிறைய இடத்துல பைத்தானில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் சரி இங்கேயும் சரி கம்பல்சரி இல்லை, அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க, நம்ம பண்ண மாட்டோம். ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து ஒவ்வொரு மாதிரி. தெலுங்கு படம்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படத்தில் வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா வரிக்கு வரி ஆக்ஷன் நடிச்சு காட்டுவாங்கன்னு தமிழில் மலையாளத்துலலாம் அந்தளவு ரியாக்ஷன்ஸ் இருக்காது, தெலுங்குலலாம் வந்து ரியாக்ஷன்ஸ் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க கல்ச்சர் அப்படி, நம்ம கல்ச்சர் அப்படி. அது மாதிரி பைத்தானோட கல்ச்சரில் நிறைய அண்டர் ஸ்கோர்லாம் யூஸ் பண்ணுறது பைத்தானில் அவ்வளோதான். ஆனால் இப்போதைக்கு நான் இந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ணலை, இவ்வளவும் சொன்ன பிறக்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலை, த நேம் மெயின் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. அப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அவ்வளோதான். அதுக்கு அடுத்த லைனுக்கு வந்துருவோம். அது என்ன, இந்த இஃப் என்னங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கூட நம்ம பார்க்கலாம், சரியா? இது பைத்தான்ல ஆப்ஜெக்ட் கிரியேஷன். பைத்தான் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்டே, அது என்ன நினைச்சிருச்சுன்னா நீங்க ஒரு மெத்தடெல்லாம் வச்சிருக்கீங்க, அதனால அந்த மெத்தடை நீங்க கால் பண்றீங்கன்னு பைத்தான் புரிஞ்சிருச்சு. இப்போ ஜாவால டிஃபால்ட்டாவே மெயின் மெத்தட் ரன் ஆகுமா, ஆப்ஜெக்ட் வேணுமா மெயின் மெத்தட் ரன் ஆகுறதுக்கு? ஜாவால தேவையில்லை. ஆனால் பைத்தானில் அப்படி மெயின் எந்த ஸ்பெஷல் மெத்தடும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த மெயின்ங்கிறது ஒரு சாதாரண மெத்தட். அப்போ ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் கால் பண்ணுவீங்கல்ல. அப்போ கால் பண்ணணும்னா அந்த மெத்தடுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும்ல. இந்த மெத்தடை ஒரு சாதாரண ஸ்டாட்டிக் விட்டுருங்க, ஸ்டாட்டிக் பைத்தானில் கிடையாது. இந்த மெயினையே அதை என்ன நினச்சிட்டு இருக்குன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் மெத்தடுன்னு நினச்சிட்டு இருக்கு. இந்த செல்ஃபை நீங்கள் இப்போ இந்த மெயினை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஆடுன்னு ஒரு மெத்தட் இருக்கிறதா அதை நினச்சிட்டு இருக்கு. அந்த மெத்தடை நம்ம கால் பண்ணணும்னு நினச்சி, அப்போ அந்த மெத்தடை கால் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணுமா? அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் தான் இருக்கு. கால்சி ஈக்குவல்ஸ் டு கால்குலேட்டர் அப்படின்னு கொடுத்து நியூ கீவேர்டு அங்கே கிடையாது. அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேஷனும் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. கால்சி டாட் மெயின் செமிகோலன் பிரேசஸ் சுத்தமாக கிடையாது. கர்லி பிரேசஸும் செமிகோலனும் எங்கேயுமே கிடையாது. எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்கன்னா உள்ள தள்ளி எழுதுவாங்க. இந்த கண்டிஷன் உண்மையா இருந்துச்சுன்னா ஒரு டேப் கொடுத்து உள்ள எழுதுவாங்க. இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் ஒரு டேப் கொடுத்து
இதை ஒரு டேப் கொடுத்து கிளாஸுக்கு ஒரு டேப் கொடுத்து இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அதான் அதான் அதுக்கான டெஃபினேஷன் ஏரியா ஓப்பனிங் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட். நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இப்படி இருக்கு அப்படின்னு இதுக்குள்ள இதுக்குள்ள ஜாவால இருந்து புரிஞ்சுக்கிறோன்னா இப்படி புரிஞ்சுக்கலாம் இப்படி இருக்கிறதா புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கேல்சின்னு அதுவே பேர் வச்சிருச்சு. பேர் வச்சுட்டு அந்த ஆப்ஜெக்டை வச்சு மெயின் மெத்தடை கால் பண்ணியிருக்கு. இப்போ இந்த செல்ஃப் யாரு அப்படின்னா கேல்சி தான் செல்ஃப். திஸ் தானே கரண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ கரண்ட் ஆப்ஜெக்ட் கேல்சி தானே, அதுதான் செல்ஃப். அதனால எப்பவுமே ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணுறீங்கன்னா பைத்தானோட மரபு. நீங்கள் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் மெத்தட் எழுதுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆடுன்னு ஜாவாவில் ஒரு மெத்தட் எழுதுறீங்கன்னா நீங்கள் எப்படி எழுதிடுவீங்க? இன்டீஜர் நம்பர் ஒன் கமா இன்டீஜர் நம்பர் டூன்னு எழுதிடுவீங்க. அதோட டெஃபினேஷன் எழுதிடுவீங்க. முன்னாடி ஸ்டாட்டிக்னு போட்டால் கிளாஸ் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவீங்க, ஸ்டாட்டிக்னு கொடுக்கலன்னா ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவீங்க. இதை பைத்தானில் எப்படி எழுதணும்னா டெஃப்னு போட்டுறணும், ஆடுன்னு கொடுத்துக்கணும். இது இங்கே ஸ்டாட்டிக் இல்லை இல்லை. அப்போ நான் இந்த இடத்துல செல்ஃப்னு சேர்த்துக்கணும். இது ஒரு ஆப்ஜெக்ட் தான் கால் பண்ணுது அப்படின்னு இங்கே நம்பர் ஒன் கமா நம்பர் டூன்னு எழுதிக்கணும். இங்கே கோலன் வச்சுக்கணும். டெஃபினேஷன் எதுவும் கொடுக்கலன்னா நான் பாஸ்னு எழுதிக்கணும். ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டு இல்லை, ஆனால் கிளாஸ் ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்ங்கிற டிஃபரன்சியேஷன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் தேவைப்படதானே செய்யும். அப்போ அதை இவங்க எப்படி பண்ணுறாங்கங்கிறத அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு சிஎல்எஸ்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, கிளாஸ் அப்படிங்கிறது. இந்த இடத்துல செல்ஃப்னு எழுதுறதுக்கு பதிலாக கிளாஸ் ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா சிஎல்எஸ்னு எழுதுவாங்க. முன்னாடி பார்த்துக்கலாம். ஆ சொல்லுங்கள் சார். எனக்கு அந்த டேஷ் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு சார். இதுவா அந்த டேஷ் அந்த டெஃப் பக்கத்துல டேஷ் போட்டுருக்காங்க இதுவா? ஏல சார். ஆ ஆமா சார். ஆ அத இன்னும் பார்க்கவே இல்ல. கரெக்ட்டா இத டிஸ்கஸ் பண்ணவே இல்ல. நல்ல வேளை ஞாபகப்படுத்துறீங்க. இத எடுத்து தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டர்ஸ்கோர் 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 னு எழுதுவாங்க. இப்படி எழுதுவாங்க. அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் னு வாசிக்க மாட்டாங்க. அண்டர்னு வாசிப்பாங்க. இத டபுள் அண்டர் டபுள் அண்டர் ஸ்கோர் அப்படின்னு சொல்லணும். டண்டர் இனிட் டண்டர் அப்படின்னு வாசிப்பாங்க. நம்ம எப்படி வேணாலும் வாசிச்சுக்கலாம். வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்? சொல்லுங்க. கரெக்ட். கன்ஸ்ட்ரக்டர் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் இனிஷியலைசிங் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிள்ஸ் இன் ஜாவா. கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வில் ஹேவ் சேம் நேம் ஆஸ் ஆஃப் அவர் கிளாஸ் நேம். இன் பைத்தான் ஆஸ் இட் இஸ் இனிஷியலைசிங் த கன்ஸ்ட்ரக்டர் நேம் உட் பி யூனிட். கன்ஸ்ட்ரக்டருக்கு பைத்தானில் பேர் யூனிட். எத்தனை கன்ஸ்ட்ரக்டர்னாலும் யூனிட் தான். ப்ராக்கெட்ல ஆர்குமெண்ட்ஸ் மாற்றிக்க. பைத்தானில் கன்ஸ்ட்ரக்டர் பேர் யூனிட். அப்போ நீங்கள் இனிட்டுங்கிறத பார்த்த உடனே என்ன புரிஞ்சுக்கலாம்? அது ஒரு கன்ஸ்ட்ரக்டர்னு புரிஞ்சுக்கலாம். அந்த செல்ஃபுங்கிறது அது அந்த ஆப்ஜெக்ட். அப்போ நீங்கள் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்கல்ல, கால்சி கால்குலேட்டர்னு ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கல்ல. அப்படி கால்சி கால்குலேட்டர்னு நீங்கள் இங்கே கிரியேட் பண்ண உடனேயே அது இந்த இடத்த போய் கால் பண்ணும். நீங்கள் இங்கே ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களா? அதனால் இங்கேயும் எதுவும் ஆர்குமெண்ட்ஸ் இல்லை. அந்த செல்ஃபுங்கிற கீவேர்டு மட்டும் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. கன்ஸ்ட்ரக்டருக்கும் டெஃபன் கொடுக்கும். அதான் கன்ஸ்ட்ரக்டர். இப்போதைக்கு நம்ம ஜாவால வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணோம்னா கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணுவோம். பட் இங்க கன்ஸ்ட்ரக்டர் பேரே கொடுத்துறாங்க சார். அந்த டபுள் இன்னைக்கு தெரிஞ்சிட்டது மெயின் மெத்தடுன்னு ஒரு ஸ்பெஷல் மெத்தட் பைத்தானில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம். அதனால அது ஒரு மெயின் மெத்தடை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம். ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எப்படிங்கிறது இப்போ நமக்கு பைத்தானில் தெரியும். மெத்தட் காலிங்கும் அப்போ நமக்கு பைத்தானில் தெரியும்.
அதுவே கொடுத்துரு, நம்ம ஏதோ ஒரு ஆன்லைன் கம்பைலர்ல போனோம் அதனால அதுவா கேல்க்னு கொடுத்துச்சு, நீங்க வேணும்னா பேர மாத்தி. அப்ப இந்த லைன் என்னது அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணல கரெக்டா. அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு நமக்கு என்ன தெரியணும்னா, நம்ம இதுல மிஸ் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு வேற வேற கிளாஸை நான் எப்படி கால் பண்றது. இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டோட இப்போ இம்போர்ட்னு நான் ஜாவால ஒன்று கொடுப்பேனே, பேக்கேஜ்னு ஒன்று கிரியேட் பண்ணி, அது மாதிரி பைத்தான்ல கிடையாதா? இம்போர்ட் பேக்கேஜ் டாட் கிளாஸ் நேம் கொடுப்போம்ல, இப்போ அது மாதிரி பைத்தான்ல கிடையாதா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம்னா இந்த இடத்துக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சு. அப்போ பார்க்கலாம் இந்த டைம்ல. இப்போ கிளாஸ் கிரியேட் பண்ண தெரியும், மெத்தட் கிரியேட் பண்ண தெரியும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தெரியும், கன்ஸ்ட்ரக்டரும் கிரியேட் பண்ண தெரியும். நிறைய டாபிக்ஸ் அப்போ முடிச்சிட்டோம். அதோட ஒரு கன்ஸ்ட்ரக்டர், இது ஒரு ஆப்ஜெக்ட்டோட வேரியபிள் கிரியேட் பண்றதுக்காக அந்த ரெண்டு லைன் 22 23 அப்படிதா? ஆமா. ஓகே ஓகே, ட்ரை பண்ணி பாப்போமா. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆமா ரொம்ப முக்கியமா. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் தானே நமக்கு அடிக்கடி தேவைப்படுற ஒண்ணு, அது இங்க வெறுமனே பிரிண்ட் அவ்வளவுதான். அப்படியே சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாப்போமா, பேசிட்டே இருக்கோம். அப்படியே கம்பைல் பண்ணி ரன் பண்ணி எல்லாம் பாத்திரலாம்ல. கம்பைலேஷன் தனியா ஒண்ணு கிடையாது. ஏன் கம்பைலேஷன் கிடையாது? கம்பைலரே கிடையாது. அப்ப நான் இதை கால்குலேட், நான் இதை எப்படி சேவ் பண்றது? நான் இப்ப இதை போய் கால்குலேட்டர் டாட் பை அப்படின்னு சேவ் பண்றேன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஜாவாலையுமே இப்ப கிடையாது, முன்னாடி அது ரொம்ப கம்பல்சரி, இப்போ கிடையாது. கிளாஸ் நேம்லேயே தான் ஃபைல் நேம் இருக்கணும் அப்படிங்கிறது ஜாவாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இங்கே அப்படிலாம் கிடையாது, இப்படி தான் இருக்கணும், கிளாஸ் நேமில் தான் ஃபைல் நேம் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, ஜாவாலையும் கிடையாது. ஆனால் அப்படி பண்ணால் என்ன நடக்கும்? அப்போ எப்படி நம்ம கிளாஸ் நேமில், இப்போ நமக்கு என்ன வேணும்? ஜாவாவில் ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போமா. இப்போ நான் சும்மா இதை ஷியால்னு சேவ் பண்ணிடுறேன். என்னோட ஃபைல் நேம் ஐடென்டிஃபையர் அண்டர்ஸ்கோர் டெமோ டாட் ஜாவான்னு இருக்கு, என்னோட கிளாஸ் நேம் ஷியால்னு இருக்கு. இந்த ஃபோல்டருக்கு போகிறேன், டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டருக்கு போகிறேன். இந்த ஃபோல்டருக்கு போய் ஐடென்டிஃபையர் இருக்கா? ஐடென்டிஃபையர் அண்டர்ஸ்கோர் டெமோ அப்படிங்கிறதுக்கு ஒரு டாட் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிடுமா, அதை டெலீட் பண்ணி விட்டுருவோம். இப்போ ஐடென்டிஃபையர் அண்டர்ஸ்கோர் டெமோ டாட் ஜாவா தான் இருக்குது. அப்போ நான் இதை கம்பைல் பண்ணுறேன், கம்பைல் ஆயிடுச்சு. கிளாஸ் நேம் வேறையா இருக்கு, கிளாஸ் நேம் வேற, ஃபைல் நேம் வேற. என்ன நேமில் கிளாஸ் நேம் கிரியேட் ஆகும்? அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் ரன் பண்ணுறது எதை ரன் பண்ணுவீங்க, ஜாவா ஃபைலையா கிளாஸ் ஃபைலையா? கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, எதை ரன் பண்ணுவீங்க? டாட் கிளாஸ் ஃபைல தான் ரன் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது இப்போ போய் நான் ஜாவா ஐடென்டிஃபையர்னு கொடுத்தா எனக்கு ஒன்றுமே வராது. இப்போ நான் ஜாவா ஷியால்னு கொடுக்க பார்க்குறேன், மெயின் மெத்தட் இல்லை அப்படிங்கிற மெயின் மெத்தட் ஆட் பண்ணிக்கலாம். ஜாவாலையுமே இப்போ அது கம்பல்சரி கிடையாது, கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் ஒன்றா தான் இருக்கணுங்கிறது கிடையாது. ஆனால் அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கிளாஸ் நேம் பேரில் கம்பைல் பண்ணுறது ஃபைல் நேமில் பண்ணணும், ரன் பண்ணுறது கிளாஸ் நேமில் பண்ணணும். ஜாவாலையும் அது உண்டு, அதே மாதிரியான ஆப்ஷன் பைத்தான்லேயும் உண்டு. நீங்கள் கால்குலேட்டருங்கிற பேர் தான் வச்சு சேவ் பண்ணணுங்கிறது கிடையாது, நீங்கள் என்ன பேரில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். சும்மா அதே பேரில் சேவ் பண்ணியிருக்கேன். அப்போ எப்படிங்க கம்பைல் பண்ணுறது? கம்பைல் பண்ணுறது அந்த லொக்கேஷனுக்கு போக உங்களுக்கு தெரியும், பைத்தான் 3 வழக்கமாக ஜாவாவில் ஜாவான்னு மட்டும் கொடுப்போம். பைத்தானில் எப்படின்னா பைத்தான் 2 வேற, பைத்தான் 3 வேற. எப்படி பைத்தான் ஒரு பெரிய லாங்குவேஜாக வளர்ந்துச்சு? ஜாவாவை விட வயசான லாங்குவேஜ், 1995 ஜாவா, 1991
பைத்தான். அப்போ இருக்கிறதுல வயசான லாங்குவேஜ் எதுன்னு கேட்டால் இப்போதைக்கு ஜாவாவா பைத்தானான்னு கேட்டால் பைத்தான்தான். ஆனால் எப்படி திடீர்னு அப்போ அப்போ முதல்ல இருந்தே பைத்தான் தானே பெரிய லாங்குவேஜாக இருந்திருக்கணும். இப்போ முதல்ல இருந்தே ஜாவா பெரிய லாங்குவேஜாக இருந்து இன்னைக்கு இப்போ ஜாவாவும் பைத்தானும் ஈக்குவல் அப்படிங்கிற இடத்துல வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போ என்ன சேஞ்ச் நடந்ததுன்னா, இவங்க 2008 இந்த பீரியடில் 2000ல பைத்தான் 2 ரிலீஸ் பண்ணாங்க. பைத்தான் 1991 வந்துச்சு, பைத்தான் 2000 வந்துச்சு. 2008 பைத்தான் 3 ரிலீஸ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஜாவா C++ சி ஷார்ப் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தடுத்த வெர்ஷன் வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. பைத்தான் என்ன பண்ணாங்கன்னா, 2008 ரிலீஸ் பண்ண பைத்தானுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்தாங்க. என்ன டிசிஷன் எடுத்தாங்கன்னா, நம்ம பைத்தான் 2 அடுத்த வெர்ஷன் பேர் அதுதான், பேர் பைத்தான் 2, அடுத்து வந்தது பைத்தான் 3 தான். ஆனால் பைத்தான் 3 அப்படிங்கிறது பேக்வேர்டு கம்பேட்டபிலிட்டி கிடையாது அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்க. பேக் கம்பேட்டபிலிட்டினா ஒத்து போகிறது. ஒரு விண்டோஸ் 8 வச்சுருப்பீங்க, விண்டோஸ் 8 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். இன்னைக்கு ஜாவாவை இல்லை எக்லிப்ஸை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அப்போது ஜாவா போய் இன்ஸ்டால் ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாவா வந்து பேக்வேர்ட் கம்பேட்டபிலிட்டி கொடுக்குது. அதாவது பழைய வெர்ஷன் சாஃப்ட்வேரையும் ஜாவா பழைய வெர்ஷன்லேயும் போய் இன்ஸ்டால் ஆகுது அப்படிங்கிறது தான் பேக்வேர்ட் கம்பேட்டபிலிட்டி. அது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் பைத்தான் 3 இப்போ பைத்தான் 2 இப்போ ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். ஜாவா 7 நான் கோட் எழுதுறேன், ஜாவா 8 கோட் எழுதுறேன். அப்போ ஜாவா 7 கம்பைலர் வேறே, ஜாவா 8 கம்பைலர் வேறே. அப்போ நான் என்னோடய ஜாவா 8 கோட போய் ஜாவா 7 ரன் பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன்னா கம்பைல் ஆகும். அதுதான் பேக்வேர்ட் கம்பேட்டபிலிட்டி. அதே மாதிரி ஒரு ஜாவா 7 கோட எடுத்து ஜாவா 8 இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ரன் பண்ணால் கம்பைல் ஆகும், ரன் ஆகும், ஃபார்வேர்ட் கம்பேட்டபிலிட்டி. பைத்தான் 3 என்ன பண்ணாங்கன்னா, பைத்தான் 3 ஒரு 2 வருஷம் தான் நாங்கள் பைத்தான் 2 சப்போர்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பைத்தான் 2 சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற முடிவு எடுத்தேன். அதாவது கிட்டத்தட்ட பைத்தான் 3 ஒரு புது லாங்குவேஜ், வேறு பழசுலேருந்து வர்றதா சொன்னாலும் பழசுலேருந்து நிறைய எடுத்துகிட்டு பைத்தான் 3 ஒரு புது லாங்குவேஜாக அதை ரிலீஸ் பண்ணேன். பைத்தான் 2 இருந்த எல்லா மைனஸையும் கழிச்சு விட்டு அப்போ நமக்கு எப்படி கிடச்சிரும்னா, ஒரு புது லாங்குவேஜ் 2008 ரிலீஸ் ஆன மாதிரி அர்த்தம் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறமா தான் அதோட மார்க்கெட்லாம் நிறைய எடுக்க ஆரம்பிச்சதுலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம்னா எப்படின்னா, 1995 கட்டின வீட்டையே இடிச்சு 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 ஜாவாவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2008 பழைய வீட்டை தரமட்டமாக்கிட்டு 2008 புதுசாக வீடு கட்டியிருக்காங்க. அப்போ அது ரெண்டுக்குமான வித்தியாசம் தான் இங்கே பேக்வேர்ட் கம்பேட்டபிலிட்டி. அதனால தான் ரன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவைன்னா பைத்தான்னு கொடுக்க முடியாது, பைத்தான் 3 கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரன் பண்ணும்போது பைத்தான்னு கொடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பைத்தான் 2 சப்போர்ட்டே பைத்தான் கம்பெனி பைத்தான் ஆர்கனைசேஷன் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ரன் பண்ணும்போது பைத்தான் 3 ரன் பண்ணணும், பைத்தான் 3 கால்குலேட்டர் தான் நம்ம ரன் பண்ணால் மட்டும் போதும், கம்பைல்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா கம்பைலேஷன் ஒன்று கிடையவே கிடையாது. ஜாவா சீன் ஒன்று கொடுக்குறோம்ல, அது மாதிரி பைத்தான் சீன் ஒன்று கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த ஃபைல் நேமை .py சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணிக்கலாம். லினக்ஸ் மிஷினாக இருந்தால் பைத்தான் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கும், நீங்கள் இன்ஸ்டாலே பண்ண வேண்டாம். விண்டோஸ் மிஷின்னா பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும். அது மாதிரி இங்கே ஐடின்னு பேசுகிற மாதிரி அங்கே IDLEன்னு ஒன்று பேசுவோம். நீங்கள் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே பைத்தான் IDLEன்னு ஒன்று வரும். இதுலேயே நீங்கள் பைத்தான் ஃபைலை சேவ் பண்ணி வைக்கலாம். நியூ ஃபைல் கொடுத்து இங்கே டைப் பண்ணிவிட்டு நம்ம டெக்ஸ்ட் எடிட்டரில் டைப் பண்ணுறோம்ல, அதுபோல் இங்கே டைப் பண்ணோன்னா இந்த எரர் காமிக்கிறதுலாம் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகுதுங்கிறது புரியுதான். இந்த லைனை கொடுத்ததுனே கன்ஸ்ட்ரக்டருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கால் இதானே நம்ம கன்ஸ்ட்ரக்டர் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வில் பி கால்டு ஆட்டோமேட்டிக்கலி. இப்போ மெயின் மெத்தடை கால் பண்ணியிருக்காங்க. நான் இந்த இடத்துல ப்ரிண்ட் 5+10 கொடுத்துருக்கேன். இப்போ நான் திரும்ப போய் ரன் பண்ணி, ஏன்னா மெயினுங்கிறது அங்கே ஒரு சாதாரண மெத்தட். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இப்போ இந்த இடத்துல இதை ஆடுன்னு மாற்றிக்கலாமா? ஆடுன்னு மாற்றிட்டு செல்ஃப் இதான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் ரெண்டு நம்பர் கொடுக்குறீங்கன்னா number1, number2 கொடுங்க. அப்போ நான் இங்கே ஆடுன்னு மாற்றிக்கலாமா? இந்த செல்ஃப் இருக்கணும், இந்த செல்ஃப் தான் இந்த கால்குங்கிற ஆப்ஜெக்டை சொல்கிறது.
இப்போ நான் இங்கே போய் 100,200 கொடுத்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட் நம்பர் ஒன் பிளஸ் நம்பர் டூ அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதில் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று வச்சுருக்கேன், அதில் ஆடுன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், அதுக்கு ரெண்டு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன், பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அதோட அவுட்புட்டை, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி மெத்தடை கால் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவேன். பைத்தான் ஒரு டைனமிக்லி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல டேட்டா டைப்ஸ் தேவையில்லை. அப்போ இது நம்பர் ஒன்னுங்கிறது என்ன டேட்டா டைப், இந்த நம்பர் டூங்கிறது என்ன டேட்டா டைப்னு பைத்தான் எப்படி புரிஞ்சுக்கும், அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது அடுத்த கேள்வி, அடுத்து அதை டிஸ்கஸ். முதல்ல இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா. ஆன்சர் 300 வந்துருச்சா? இது வரைக்கும் பண்ணியிருக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் கேள்வி ஏதாவது இருக்கா? அப்போ இதே மாதிரி நான் ஒரு நிஜ கால்குலேட்டரை செஞ்சு முடிச்சிடலாமா 2 நிமிஷத்தில்? ஆட் மாதிரி, சப்ட்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட் எல்லாமே பண்ணிக்கலாம்ல. அதில் ஒரே ஒரு சின்ன 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 டிஃப்ரென்ஸ், மல்டிப்ளைலாம் நார்மல் தான், மல்டிப்ளை எல்லாம் இப்படியே கொடுத்துக்கலாம். டிவைடுங்கிறது இங்கே கொடுக்குறேன். இங்கே டிவைடு கொடுத்தீங்கன்னா, இப்போ ஜாவாவில் ஒரே ஒரு டிவைடு தான் உண்டு, இப்படி ஒரே ஒரு டிவைடு தான் உண்டு. நான் இங்கே ரெண்டு நம்பர் கொடுக்குறேன், இங்கே 100 கொடுக்குறேன், இங்கே 6 அப்படின்னு கொடுப்போம். இப்போ இதோட இப்போ நான் இந்த டிவைடுங்கிற மெத்தடை கால் பண்ணிக்கலாம்ல, கேல்சி டாட் டிவைட் 100,6 ரெண்டுலையுமே கொடுத்து வைக்கிறேன். இப்போ கொடுத்துட்டு 16.66666 வந்துட்டே இருக்கு. இதே இடத்துல டிவைடுக்கு டபுள் ஸ்லாஷ் கொடுக்கலாம். ஜாவால இது கிடையாது, பைத்தான்ல இது உண்டு. டபுள் ஸ்லாஷ், ஸ்லாஷும் உண்டு, டபுள் ஸ்லாஷ். ஸ்லாஷுக்கும் டபுள் ஸ்லாஷுக்குமான டிஃபரன்ஸ் தெரியுதா? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பைத்தான்ல நீங்க ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அது டிவைட், டிவைசர் அதுக்கான வேலையை செய்யும். டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவோம். இது நார்மல் டிவிஷன், இது ஃப்ளோர் டிவிஷன். இது டிவிஷனுக்கான ஆபரேட்டர், இது ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷன்னா புள்ளி வச்ச நம்பரை எடுத்துரும், இன்டீஜர் ஃப்ளோட்னு சொல்லுவோம். இன்டீஜர் ஃப்ளோட் தனியாக உண்டு, அது இதில் பார்ப்போம். உங்களுக்கு அந்த பாயிண்ட்ல வர்ற நம்பர்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃப்ளோர் டிவிஷன் கொடுத்துக்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆபரேட்டர் பைத்தான்ல உண்டு. இன்னொரு ஒரு ஆபரேட்டர் பைத்தான்ல என்ன உண்டுன்னா, பவர் கண்டுபிடிக்கிறோம்ல. இப்போ நான் செல்ஃப் கொடுத்துட்டேன், நம்பர் 1, நம்பர் 2 கொடுத்துட்டேன். 2 பவர் 5 கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன். இப்போ நான் நம்பர் 1, இது நம்பர் 1 கொடுக்காம இதை பேஸ்னு வச்சுக்கோம், இதை பவர் நம்பர்னு வச்சுக்கிறேன், பவரில் நீங்கள் கொடுக்குற நம்பர்னு வச்சுக்கோம். இப்போ பேஸ் பவர் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, வழக்கமாக நார்மலாக இப்படி எழுதுவாங்க சிஸ்டமில் எழுதும்போது. இப்படி கொடுத்தா பவர்னு அர்த்தம், கேப் சிம்பிள் கொடுத்தா. பைத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் ஸ்டார் கொடுப்போம். இதுவும் நம்ம ஜாவாவில் பார்க்காத ஒன்று, டபுள் ஸ்டார் கொடுக்கும். வேணும்னா நம்ம இதை எனக்கு 2 பவர் 5 வேணும், எல்சி டாட் பவர் 2,5 கொடுத்தா 2 பவர் 5 இப்படி உண்டு. சும்மா நம்ம போய் பார்க்கும்போது நமக்கு ஐயோ இது நான் படிக்கலையே, இது எனக்கு என்னன்னு தெரியாதே அப்படிங்கிற தாட் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது. இது புரியுதா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? அப்போ இப்போ உங்களுக்கு கிளாஸ் கிரியேட் பண்ண தெரியும், கிட்டத்தட்ட இதுதான் மெயின் மெத்தட்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கிருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் இங்கிருந்து தான் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, கரெக்டாக. அப்போ நான் இதை மெயினுக்கு சமமாக வச்சுக்கலாம். இஃப் டபுள் அண்டர் ஸ்கோர் நேம்
டபுள் அண்டர் ஸ்கோர் டபுள் ஈக்குவல்ஸ் டு மெயின் கொடுத்துருக்கிறத அப்படி வச்சுக்கலாம். இங்கே டபுள் ஸ்லாஷ் கொடுத்து அங்கே கமெண்ட் பண்ணுவோமா, இங்கே ஹேஷ், இதுதான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினுக்கு சமம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் கமெண்ட் பண்ணுறது ஹேஷ். லினக்ஸ் மாதிரி இதில் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இதை கமெண்ட் பண்ணணும்னா நீங்கள் கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பைத்தான்னு சேவ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதனால் அதுவே ஹேஷை கொடுத்து. நீங்கள் இதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் ஸ்பேஸ் ஜாவாவில் கொடுத்தீங்கன்னா அதுவே டபுள் ஸ்லாஷ் ஆட் பண்ணிடுவோம். அதுவே பொதுவாக ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கும் போது இந்த மாதிரியான இடங்கள் தான் நமக்கு தடுமாற்றமாக இருக்கும். இல்லையா, ஹெச்டிஎம்எல் படிப்போம், ஹெச்டிஎம்எல்ல கமெண்ட் எப்படி கொடுக்குறது, ஜாவாவில் கமெண்ட் எப்படி கொடுக்குறது, சீக்வெல்ல கமெண்ட் எப்படி கொடுக்குறது தெரிஞ்சிட்டா, ஏன்னா அதை தான் யார்ட்டையும் கேட்க முடியாது. இது எல்லாத்தையும் கேட்டுடலாம், என்னென்ன படிச்சிருக்கோங்கிறது போய் பார்ப்போமா. கிளாஸ் கிரியேட் பண்ண தெரியும், மெயின் மெத்தடு தான், கிட்டத்தட்ட மெயின் மெத்தடு தான் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுதான் கிட்டத்தட்ட மெயின் மெத்தட்னு சொல்லியாச்சு, கரெக்டா? என்னன்னு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணல, சொல்லியாச்சு. இதெல்லாம் என்னென்ன படிச்சிருக்கோங்கிறத நோட் பண்ணிட்டே வருவோமா. இது படிச்சாச்சு, இது படிச்சாச்சு, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது படிச்சாச்சா, படிச்சாச்சு. நியூ கீவேர்டு கிடையாதுன்னு படிச்சாச்சு. மெத்தட் கால் பண்றது படிச்சாச்சா. பாசிங் ஆர்குமெண்ட்ஸ் படிச்சாச்சா. ரிட்டர்ன் பண்றது படிச்சிட்டோமா, ரிட்டர்ன் பண்றது போய் பார்ப்போமா. இன்னும் கஷ்டமா இல்லைல்ல, தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கா? ஆமான்னு சொன்னா மட்டும் என்ன பண்ணிடுவேன் அப்படி மாதிரி யாராச்சும் சொல்லுங்க. ஜெயசூர்யா ஏதாவது ஃபீல் இருக்கா? ரிட்டர்ன் வேல்யூஸை ட்ரை பண்ணி பார்ப்போமா. நமக்கு ஜாவால போய் கோடுக்கு போய் பார்ப்போம். இங்கேயே எழுதுறேன் டைரக்டா. நீங்க இன்ட் எழுதிக்கலாம்ல, இப்படி ஒரு கோடை கொடுப்போம். கொடுத்து இதை என்ன பண்ணுதுன்னு ஆடுங்கிறதுக்கு பாருங்க, எக்ஸ்ட்ராவா பண்ணிருக்காங்க, நமக்கு அவ்வளவு தேவையில்லை. இருந்தாலும் நம்ம இதை எடுத்து வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஜாவா கோட், இதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இல்லை. பைத்தான் கோட், பப்ளிக் கிளாஸ் கால்குலேட்டர், பப்ளிக் கிளாஸ் கால்குலேட்டராகவே வந்திருக்கா. இந்த இதை பின்னாடி பேசிக்கலாம். ஆடுன்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோமா, ரிட்டனோட ஆடுன்னு ஒரு மெத்தட் இருக்கா. அங்கேயும் ரிட்டன் தான், இங்கே ரிட்டன் மாதிரி அங்கேயும் ரிட்டன் தான். நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ பிராக்கெட்ஸ் இங்கே கொடுத்துட்டு இருக்கலாம், அங்கே கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். இங்கேயும் கொடுக்கல, இங்கேயும் கொடுக்கலாம், அங்கேயும் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். ரிட்டன் இது புரியுதா? செமிகோலன் கிடையாது. நீங்கள் கால்சி டாட் ஆடுங்கிறத கால் பண்ணீங்கன்னா வர ரிசல்ட் இருக்குல்ல, அவங்க எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா வர ரிசல்ட்டை சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன்னு பிரிண்ட் பண்ண முடியுமா? கோடு இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கிற கோடு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். கிளாஸ் கால்குலேட்டர் எப்படி இருக்கு? பப்ளிக்
ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ். கால்குலேட்டருக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம். இப்படி ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம். கால்சி டாட் ஆட் ஆஃப் 10,20 அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வாய்ட் ஆட்னு ஒரு மெத்தட் கிரியேட் ஆகுமா? இப்படி ஒரு மெத்தட் கிரியேட் ஆகுமா? இந்த இடத்துல ரிட்டன் நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2 கொடுக்குறோமா? இப்போ அதை இன்ட்டு நீங்கள் மாற்றணுமா? அந்த ரிசல்ட்டை இங்கே வருமா? அந்த ரிசல்ட், அந்த ரிசல்ட்டை நம்ம இப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறோமா? இதில் எதுவும் சந்தேகம் இல்லைல்ல. இந்த ரிசல்ட்டும் இந்த கால்சி டாட் ஆடும் சமம் தானே? எதுக்காக ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும்? முன்னாடியே பண்ணிருக்கோம். ஒவ்வொரு நீங்க ஃபியூச்சருக்கு தான் நீங்க ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்றீங்க. ப்ரெசன்ட் யூசேஜுக்கு எனக்கு வந்து ஒருத்தர் சியால் இருக்காரு, ஐயப்பன் இருக்காருன்னா நான் இவங்க பேரெல்லாம் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன்? நாளைக்கும் நான் இவங்க கூட பேசுவேன் நான் நம்புறேன், அப்போ தான் நான் ஞாபகம் வச்சுக்குவேன். இன்னைக்கு மட்டும்தான் நான் ஒருத்தர்கிட்ட பேசுறேன், பேர் தெரிஞ்சு தான் பேசணுங்கிற கட்டாயமே கிடையாது. அப்போ ஸ்டோரேஜே ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு தான். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸில் மோர் தேன் ஒன்ஸ் மோர் தேன் ட்வைஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் தான் நீங்கள் ஃபியூச்சர்லேயும் பண்ணுவீங்க. கையில் போய் கரும்சாறு குடிக்கிறோம், இன்னொரு கரும்சாறு கொடுங்கன்னு கேட்குறோம், செகண்ட் டைமே அவர்கிட்ட பேசுகிறோம், பேர் கேட்போமா? எக்ஸ்ட்ராவாக ஒரு தடவை ரெண்டு தடவை பேசுகிறதுக்கெலாம் பேர் கேட்கணுங்கிற தேவையில்லை. நிறைய தடவை அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆக போகுதுங்கிற இடத்துல தான் நம்ம பேரே கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ அதே மாதிரி இந்த ரிசல்ட்டுங்கிறது ஒரு தடவை தான் நான் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன்னா நான் ஸ்டோர் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த ரிசல்ட்டும் இந்த கால்சி டாட் ஆடும் சமம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இந்த கால்சி டாட் ஆடோட ரிசல்ட் அவுட்புட் என்னவோ அதை தான் நீங்கள் ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுறீங்க. ஆமாவா? அப்போது இந்த ரிசல்ட்டும் இந்த கால்சி டாட் ஆடும் அதோட அவுட்புட்டும் சமம்னா நான் ரிசல்ட்டுன்னு எழுதுகிற இடத்துல இப்படி எழுதலாம்ல. இந்த கால்சி டாட் ஆட் என்ன கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு? 30 ஒரு ரிசல்ட்டை கொண்டு வந்து, இந்த 30 தான் இங்கே வந்து ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகுது. அதை ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணுறீங்க. அப்போது கொண்டு வர்றதையே அப்படியே பிரிண்ட் பண்ணிட வேண்டியதானே? இந்த லைன் இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த லைன் இல்லை. இந்த போர்ட் மாஸ் ரூல் படி ப்ராக்கெட்ல இருக்கிற மெத்தட் ஃபர்ஸ்ட் கால் ஆகும். அப்போ ப்ராக்கெட்ல இருக்கிற மெத்தட்ஸ் கால்சி டாட் ஆட் அது கால் ஆகும். அது இங்கே போய் 30 ஒரு ரிசல்ட்டை இங்கே கொண்டு வரும். கரெக்டா ஒரு அவுட்புட்டை இங்கே கொண்டு வரும், அதை நீங்கள் அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறீங்க. இது புரியுதா? பண்ணலாம், இப்படி வேணும்னா இப்படி பண்ணிக்கலாம். இதை தான் புரியுதா? ஸ்டோர் பண்ணாம டைரக்டா எடுத்து பிரிண்ட் பண்றீங்க. ஏன் ஸ்டோர் பண்ணணும்? வேணும்னா தானே இன்னொரு தடவை எனக்கு ரிசல்ட்டில் இருக்கிற 30 வேல்யூ வேணும்னா தானே நான் ஸ்டோர் பண்ணேன். இப்படி பண்ணலாம். இதே அவங்க பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பிரிண்ட் பிரிண்ட் மெத்தடுக்குள்ள ஆடை கால் பண்ணியிருக்காங்க. ஆடை கால் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்காங்க. இந்த கன்வர்ஷனில் நம்ம அப்படி பண்ணலை. இப்படி பண்ணினது கன்வர்ஷனில் இப்படி பண்ணது தப்பு தான். இதை கால் பண்ணிட்டு விட்டுருக்கணும், இப்படி விட்டுருக்கணும். அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, அதனால நம்ம அதை டிஸ்கஸ். புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டம்? அப்போ மெத்தட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறது இப்போ நமக்கு தெரியுமா? ஹவு டு ரிட்டர்ன் வேல்யூஸ் அதுவும் நமக்கு தெரியுமா? அதே போல் ஸ்டோர் பண்ணுறது இல்லையா? இங்கே ட்ரை பண்ணுவோமா? இந்த ஆட் இருக்கா?
ரிட்டன் நம்பர் ஒன் பிளஸ் நம்பர் டூ கொடுத்துருவோமா. இப்போ இந்த கேல்சி டாட் ஆட் இருக்கா, அதில் நான் ரிசல்ட்டுன்னு ஸ்டோர் பண்ணிக்கலாமா? ரிசல்ட்டுன்னு ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை நான் கொடுப்பேன். புரியுதா? ஒன் நாட் சிக்ஸ் தானே வரணும். அதாவது ஒரு மெத்தடோட டெஃபினிஷன்ல இருந்து வெளியில எடுக்கிறீங்க அத. புரியுதா சார்? சார் இந்த செல்ஃப்ன்றது வந்து நம்ம திசு மாதிரி ஆப்ஜெக்ட வந்து குறிக்கும் அப்படின்னு சார் நம்ம பாக்குறோம். ஆமா, இங்க ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோமா சார் இந்த இடத்துல? இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இது போட்டிருந்தாங்க இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ புதுசா ஒன்னு பார்த்துட்டு இருந்தோம், அதுலயும் செல்ஃப் ன்னு போட்டுருந்துச்சு. அங்கேயும் கிரியேட் பண்ணியிருக்கோம், இதே தான் பண்ணியிருக்கோம். ஓகே, அங்கேயும் இந்த இது இருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட். நம்ம ஜாவால வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணா தான் வந்துட்டு நம்ம இந்த இது போடுவோம், திஸ்ங்கிறது வருவோம். பட் இந்த இடத்துல வந்து செல்ஃப்ன்றதை வந்து அடிக்கடி எடுத்துட்டு வராங்க. ஆமா, எடுத்துட்டு வராங்க. எதுக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும் தான். செல்ஃப்ங்கிறது எதுக்கு அடிக்கடி எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்கணும்ல. நம்ம ஒன்று பண்ணுவோமா, நம்ம ஒரு ஒரு பைத்தான் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ் ஆக்டர்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். டெஃபினிஷன் அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் யூனிட் அண்டர் ஸ்கோர் அண்டர் ஸ்கோர் செல்ஃப்னு கொடுத்துக்குவோம். இப்போதைக்கு நமக்கு எந்த டெஃபினிஷனும் இல்லை, பாஸ் கொடுத்துக்கலாம். இந்த டேப் மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சரி, மெயின் மெத்தடுக்கு சமமாக அவங்க என்ன வச்சுருக்காங்க, இஃப் வச்சிருக்காங்க. அப்ப இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கலாமா? இப்ப நான் ஆக்டர் ஒன் அப்படின்னு கொடுத்துறேன். ஆக்டர் ஒன் ஈக்குவல்ஸ் டு ஆக்டர் செல்ஃப். ஆமா, செல்ஃப் கொடுக்கணுமான்னு தெரியல, அம்மா கொடுத்து பார்ப்போம். ஆமா, அமல், ஆமா விக்ரம். அம்மா இந்த படம் நூறு நாள் ஓடிச்சுன்னு வச்சுக்கோம், ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்து வைப்போம். அப்போ இது ஆக்டர் ஒன்னை பத்தின மூணு டெஃபினிஷன், மூணு ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ். அப்போ அதை இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஹேண்டில் பண்ணணுமா வேண்டாமா? ஆனால் இந்த இடத்துல நேம், ஆக்டர் நேம், ஆமா மூவி நேம், ஆமா பிளேஸ் அப்படின்னு வச்சு கொடுத்து பார்க்குறேன். பார்க்கலாம்ல என்ன பண்ணணும்னு தெரில. ஆக்டர் டாட் பை அப்படின்னு இதை சேவ் பண்ணிடுவோம். என்ன எரர் ஏதாவது வந்துச்சுன்னா மாற்றிக்குவோம். நேம் செல்ஃப் இஸ் நாட் டிஃபைன்ட். எங்க? லைன் நம்பர் செவன்ல. லைன் நம்பர் செவன்ல இந்த இடத்துல செல்ஃப்னு கொடுத்துருக்கோமா? இங்க தேவையில்லைப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏதோ நீ தப்பு பண்ணிருக்க. ஆக்டர் நேம் செல்ஃப் இஸ் நாட் டிஃபைன், நேம் எரர். இப்போ நான் அந்த செல்ஃபை ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு தெரியல எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியல, அதனால ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டேன், எரர் போயிடுச்சு. என்னன்னா இந்த ஆக்டர் ஒன்று தான் செல்ஃப். செல்ஃபுங்கிறது யாரு? திஸ் செல்ஃப் ஜாவால எது சமம்னு பார்க்குறோம். கரண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு சமம். கரண்ட் ஆப்ஜெக்ட் பேர் என்னது இங்கே? ஆக்டர் ஒன். கரண்ட் ஆப்ஜெக்டோட பேர் ஆக்டர் ஒன் தானே? அந்த ஆக்டர் ஒன் தான் இப்போ செல்ஃப். அந்த ஆக்டர் ஒன்னுக்கு நீங்கள் மூணு ஆர்குமெண்ட் இங்கே கொடுக்குறீங்க. அங்கே மேலேயும் மூணு மேட்சிங் ஆயிடுச்சுங்கிறதுனால எரர் வரல. ஒருவேளை மேலே கொடுக்கலன்னா வருதான்னு பார்ப்போமா. கரெக்டாக சொல்லுதா? லைன் நம்பர் செவனில் தான் என்ன சொல்லுதுன்னா டைப் எரர். ஆக்டர் டாட் டபுள் அண்டர் யூனிட் டபுள் அண்டர் டேக்ஸ் ஒன் பொசிஷனல் ஆர்குமெண்ட். அது எத்தனை பொசிஷனல் ஆர்குமெண்ட்டை வாங்குது? ஒன்னே ஒன்று வாங்குது. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிறது எத்தனை? பட் ஃபோர் வேர் கிவன். நாலு கொடுத்துருக்கீங்க. நாலு கொடுத்துருக்கீங்களா? மூணு தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த நாலாவது தான் இந்த ஆக்டர் ஒன். அதுதான் செல்ஃப். ஆக்டர் ஒன் தானே செல்ஃப். அப்போ ஆக்டர் ஒன் செல்ஃப், அது போக ஒரு மூணு கொடுத்துருக்கீங்க. அப்போ மொத்தம் நாலு. நாலுல எதை மட்டும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுக்கிட்ட ஆர்குமெண்ட் இருக்கு?
ஆக்டர் ஒன்னை மட்டும் ஹேண்டில் பண்றதுக்கு இருக்கு, மீதி மூணுத்துக்கு இல்ல. அதான் சொல்லுது, இதே ஜாவால வந்து நம்ம குளோபல் வேரியபிள் மேல, அதாவது குளோபல் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் மேல வச்சுக்கிட்டு கீழே அந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி கீழே திஸ் டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எடுப்போம். பட் இங்க ஸ்ட்ரைட்டாவே வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து அந்த ப்ராக்கெட்ல கொடுத்துடுறாங்க செல்ஃப் ஒன்று. ஸோ கொடுத்துட்டு இந்த மெத்தட்ல ஃபினிஷ் பண்றாங்க. ஏன்னா ஜாவால குளோபல் வேரியபிளை தனியா வச்சு பண்ணுவோம், இங்கே உண்டு எப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனா கரெக்ட், அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் செல்ஃப்னு பாக்குறாங்க, அப்புறம் இங்க மேட்சிங்கா கொடுத்துக்கலாமா? ஆக்டர் நேம் இதுல இன்னும் இப்போ இப்போ செல்ஃப் கொடுத்துருக்கோம், செல்ஃப் எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது புரிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறமா கன்ஸ்ட்ரக்டரை இன்னும் எஃபெக்டிவா யூஸ் பண்ணல இல்ல. கன்ஸ்ட்ரக்டரோட யூசேஜ் என்ன? ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்றதுதான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா கன்ஸ்ட்ரக்டர்ல ஏதாவது டெஃபினேஷன் கொடுத்துருக்கோமா? பாஸ் பாஸ்ன்னு கொடுத்துட்டே இருக்கும், பாஸ்ன்னு கொடுத்தா உள்ள ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், கரெக்டா? அப்போ அதை பிரேக் பண்ணணும்ல. பாருங்க, இப்போ நான் இந்த ஆக்டர் ஒன்றை வச்சு, ஆக்டர் ஒன்றை வச்சு ரிலீஸ் அப்படிங்கிற இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம். அவர் இந்த படம் 100 நாள் ஓடும்னு எதிர்பார்க்குறாரு. விக்ரம்ங்கிற மூவியை கமல் ரிலீஸ் பண்ணுறாருன்னு வச்சு, அப்போ நான் ரிலீஸ்ங்கிற ஃபங்க்ஷனை ஆக்டர் ஒன்றை வச்சு பண்ணுறேன், சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டேன், என்ன சொல்லுது? லைன் நம்பர் 8 போய் பார்த்தா லைன் நம்பர் 8 இதுதான். லைன் நம்பர் ஆ மெத்தட் பேர் பண்ணல, மெத்தடே இல்ல. ஆக்டர் 1.ரிலீஸ் அட்ரிபியூட் எரர். ஒரு ஆக்சன், அந்த ஆக்சன் வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? ஆப்ஜெக்ட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். நீங்க ஆக்டர் 1க்கு இப்படி ஒரு பிஹேவியர் இருக்கிறதா சொல்றீங்க, அத போய் பண்ணுன்னு என்கிட்ட சொல்றீங்க. ஆனா அப்படி ஒரு பிஹேவியர் இருக்கிறதே எனக்கு எனக்கு தெரியல. இந்த ஆக்டர் ஒன்னு கிட்ட அப்படி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு அப்படிங்கறதே எனக்கு தெரியல. ஆட்ரிபியூட் அப்படி ஒரு ஆட்ரிபியூட்டே என்கிட்ட இல்லைங்க. இதுதான் ஜாவா என்ன சொல்றோம்னா, இப்படி ஒரு மெத்தடே டிஃபைன் ஆகலைன்னு சொல்றோம். கேனாட் ஃபைண்ட் சிம்பிள்னு சொல்லுவோம், மெத்தட் பேர் போட்டு கேனாட் ஃபைண்ட் சிம்பிள் அப்படின்னு வரும். வேற வேற வார்த்தைகள்ல நம்ம கிட்ட ஒரே கண்டென்ட்டை வேற வேற வார்த்தைகள்ல சேர்க்கறாங்க. அப்போ மெத்தடை டிஃபைன் பண்ணுவோமா? கிளாஸுக்கு உள்ள தானே மெத்தட் எழுதணும், கிளாஸுக்கு ஒரு மெத்தட் கிளாஸுக்குள்ள தானே எழுதணும். அப்போ நான் இப்படி எழுதக்கூடாது, இப்படி எழுதக்கூடாது. ஆ, இதுக்கு எதுவும் எழுதலை, நான் இப்படி எழுதக்கூடாது. பாருங்க, இப்படி எழுதணும், ஏன்னா இதுதான் கிளாஸுக்கு உள்ள. அது தனி கிளாஸை விட்டு வெளியில போய் இங்க ஒரு ஓபனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் முதல்ல இப்படி கொடுக்குறேன், என்ன எரர் வருதுன்னு பாப்போம். ரிலீஸ்னு ஒண்ணு என்கிட்ட இப்பவும் இல்லைன்னு சொல்லுது, ஏன்னா நீங்க எழுதியிருக்கிற ரிலீஸ் கிளாஸுக்கு வெளியில எழுதியிருக்கீங்க. அப்ப அந்த கிளாஸுக்கு உள்ள கொண்டு வரணும்னா ஒரு டேபை தள்ளி விட்டீங்கன்னா உள்ள வந்துடும், கரெக்டா? இப்ப என்ன சொல்லுது? இப்பவும் இல்லைன்னு சொல்லுது. அப்ப ஏன் இல்ல? நான் தான் இங்க வச்சிருக்கேனே அப்படின்னா, அப்போதான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, பைத்தான் ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ், கம்பைல்டு லாங்குவேஜ் கிடையாது. இன்டர்பிரிட்டேஷனுக்கும் கம்பைலேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். அப்ப முதல்லயே நீங்க அதை கூப்பிட்டு ரிலீஸ்ங்கிற வேலையை செய்யுங்கிறீங்க, அது தனக்கு மேலதான் போய் ரிலீஸ் எங்க இருக்குன்னு தேடும், கீழே போய் தேட. என்ன ஸ்டெப்? அது வரைக்கும் தான் அது வாசிச்சிருக்கோம், ஒவ்வொரு வரியா வாசிச்சுட்டு வரும்போது லைன் நம்பர் 8 வரைக்கும் தான் அது வாசிச்சிருக்கோம். லைன் நம்பர் 8 வரைக்கும் ரிலீஸ்ங்கிறதுக்கு ஏதாவது ஒரு டெஃபினிஷன் பைத்தான் கிட்டே இருக்கா? இல்லை. அப்போ என்கிட்ட அதுக்கான ஆக்ஷனுக்கு எனக்கு ரிலீஸ்னா என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிடுது. ஜாவா இப்படி சொல்லாது. ஜாவாவில் மெயின் மெத்தடுக்கு மேலே கீழே நீங்கள் எங்கே வேணாலும் அப்படி கொடுக்கலாம், ஏன்னா ஜாவா ஒரு கம்பைல்டு லாங்குவேஜ். அப்போ பைத்தானில் நான் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லை, வேற வரக்கூடாது. எரர் வரலையா? புரியுதா? அப்ப நான் இந்த ரிலீஸ்ல போய் பாருங்க, நான் ரிலீஸ்ல போய் இது வரைக்கும் பாஸ் தானே கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ரிலீஸ்ல போய் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இங்க பாஸ் இருக்கட்டும். இப்போ தான் இந்த செல்ஃப் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். நான் என்ன சொல்றேன்னா,
self dot actor name. Self எதுக்கு நீங்க சமமா நினைச்சுக்கலாம், திஸ்க்கு கரெக்டா. ஆக்டர் நேம் ஈக்குவல்ஸ் டு ஆக்டர் நேம். நீங்க ஜாவா கன்ஸ்ட்ரக்டர்ல ஓரளவு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இதுல கஷ்டமே இருக்காது, இல்லைன்னா அதுல கொஞ்சம் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மூவி நேம் மூவி அண்டர் ஸ்கோர் செல்ஃப் டாட் டேஸ் ஈக்குவல்ஸ் டேஸ். ஜாவால நல்ல ஞாபகம் இருக்கா, இந்த சைடு கொடுக்குற பேரை தான் கட்டாயம் இந்த சைடு கொடுக்கணும். இப்படி படிச்சிருக்கோமா இல்லையா? இல்ல சார், அப்படி படிக்கல. வெளியே லோக்கல் வேரியபிள் குளோபலா நம்ம கொடுத்துருப்போம், அதை தான் எடுத்து நம்ம வந்து டிஸ்க் பக்கத்துல வந்து சேவ் பண்ணுவோம். இந்த பக்கத்துல கொடுக்கறது வந்து லோக்கல் வேரியபிள். ஆனா இங்க வந்து குளோபல் வேரியபிளே இல்ல. எப்படி குளோபல் வேரியபிளே இல்ல? கரெக்ட். இல்ல இல்ல, நல்ல டீடைலா ஃபுல்லா சொல்லிட்டாரு. நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் தான் கேட்டேன், மொத்தமா சொல்லி முடிச்சிட்டேன். ரைட் சைடு கொடுக்கற வேல் பேரு தான் லெஃப்ட் சைடும் கம்பல்சரியா கொடுக்கணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? மாத்தி கொடுத்துக்கலாம், ஆனா அது முறையா இருக்காதுங்க. மீனிங்ஃபுல்லா ஃபால்ஸ் கரெக்ட். மீனிங்ஃபுல் நேமா இருக்கணும்னா நீங்க அப்படியே கொடுத்து வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றோம்னா இதே ஐடியா தான் இங்கேயும் அங்க திஸ்க்கு பக்கத்துல இருக்கிறது குளோபல் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஜாவால திஸ் பக்கத்துல எழுதுறது குளோபல் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் ரைட் சைடு எழுதுறது லோக்கல் வேரியபிள் பெரிய ஐடியா தான் இங்க இப்ப இதை சேவ் பண்ணிட்டேன் இதை சேவ் பண்ணிட்டேன் இப்ப நான் என்ன பண்றேன்னா பாருங்க முதல்ல கன்ஸ்ட்ரக்டர்ல கன்ஸ்ட்ரக்டரோட வேலையை முடிச்சிட்டேன் கன்ஸ்ட்ரக்டர் தன்னோட வேலையை செஞ்சிருச்சு கன்ஸ
அதுவும் 100 நாள் 50 நாள் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா டிஃப்ரென்ஸ் தெரியுது, 100 நாள் 50 நாள்னு வச்சுக்கோங்க. விஜய் சேதுபதி ஆக்டர் 2னு வச்சுக்கோ. இப்போ இதுவும் போய் இங்கே அசைன் ஆயிரும், கரெக்டா? இப்போ ரிலீஸ் பண்ணுறத ஆக்டர் 1 வச்சு கால் பண்ணுவோம். கால் பண்ணும்போது எந்த ஆக்டர் வச்சு இது நடக்குது, செல் டாட் ஆக்டர் நேம் பிரிண்ட் பண்ணிப்போம். கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கிற வேல்யூவை நீங்க மெத்தட் எந்த மெத்தட்ல வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்துருச்சா. ஒருவேளை நான் ஆக்டர் 1.ரிலீஸ்க்கு பதிலாக ஆக்டர் 2.ரிலீஸ்னு கூப்பிட்டுருந்தேன்னா கரெக்டா? எஸ் கரெக்டா. ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ் படிக்கிறது கஷ்டம் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிறத வச்சு தான் ரெண்டாவது லாங்குவேஜோட வித்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி. ஒருவேளை அது மறந்துருச்சுன்னா ஒன்றும் தப்பு இல்லை, அதை டிஸ்கஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா சார்? எனக்கு இன்னும் அந்த செல்ஃப் டாட் ஆக்டர் நேம் வந்து ஜாவாவோட கம்பேர் பண்ணி பார்த்தா இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கு சார். ஆமாம், கன்ஃபியூஸாக தான் இருக்கணும், அப்படின்னா தான் கரெக்டாக போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக புரிஞ்சிச்சுன்னு சொல்கிறவங்க இன்னும் உங்கள் லெவலுக்கே வரலன்னு அர்த்தம். இதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. ஜாவா அவர் வந்து ஒரு சிவில் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாரு, அப்போ அவருக்கு மீதி லாங்குவேஜஸ் பத்தின எந்த இன்ட்ரடக்ஷனும் அவர்கிட்ட கிடையாது. அவர் பார்த்துருக்கிற ஒரே ஒரு லாங்குவேஜ் ஜாவா. அப்ப அந்த லாங்குவேஜ்ல இருக்கிறதாப்பா இங்க இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த லாங்குவேஜ்ல இருக்கிற மாதிரி இந்த லாங்குவேஜ்ல இல்லை, உண்மையிலேயே இல்லை. அது என்ன அவர் அது அவருக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க தெரியல, ஆனா மனசு ஏத்துக்க மாட்டேங்குது, எங்கேயோ ஒரு இடத்துல முட்டுது. உங்க யாருக்காவது ஜாவாவுக்கும் இங்கேயும் ஒரு டிஃபரன்ஸ் இப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியலாம். ஒரு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஜாவால எப்படி கொடுப்பீங்க? ஜாவால என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த கிளாஸை ஜாவால எழுதுறேன், நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. எந்த எந்த இடத்துல இவரோட கன்ஃபியூஷன் வந்து நியாயம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க.
ஜாவாவில் இதை நம்ம எழுதுறோம்னா இதை ஒரு ஜாவா கூட எழுதலாம்ல, கிளாஸ் ஆக்டர் அப்படின்னு ஒரு ஜாவா கூட இதை எழுதலாம்ல, கரெக்டா? நான் கீழே இருந்து வரேன், மெயின் மெத்தட் எழுதிக்குவோமா, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் எழுதிக்கலாம்ல, மெயின் மெத்தட் எழுதியாச்சு. இப்போ ஜாவாவில் போய் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோமா, ஆக்டர் ஆக்டர் ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ ஆக்டர் ஆஃப் கமலா, இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாமா? இங்கே எக்ஸ்ட்ராவாக ஆக்டர்னு எழுதணும் அவ்வளோதானே, நியூ சேர்த்துக்கணும் அவ்வளோதானே. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? செமிகோலன் வச்சு, கரெக்டா? ஜாவாவில் என்ன பண்ணுவீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுவீங்க, எப்படி ஆக்டர் ஸ்ட்ரிங் ஆக்டர் நேம் கமா ஸ்ட்ரிங் மூவி நேம் கமா இன்டீஜர் டேஸ் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறீங்க. இதானே மேலே இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர், பைத்தான் கன்ஸ்ட்ரக்டருக்கு சமமான ஜாவா கன்ஸ்ட்ரக்டர் இதானே? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆனால் ஜாவாவில் என்ன பண்ணுவீங்கன்னா குளோபலாக வேரியபிளை முதல்ல டிக்ளேர் பண்ணுவீங்க. இப்படி மேலே டிக்ளேர் பண்ணிவிட்டு இதுக்கு டிஃபால்ட் வேல்யூ வருங்க, அந்த டிஃபால்ட் வேல்யூக்கு பதிலாக நீங்கள் இங்கே அங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் பண்ணுவீங்க. இப்படி தான் கொடுப்பீங்க, நேரடியாக இங்கே கொடுக்க மாட்டீங்க. இங்கேயே டிக்ளரேஷன் அப்படின்னு ஜாவாவில் பண்ணிங்களா? பண்ணலை. குளோபல் டிக்ளரேஷனுக்கு பிறகுதான் லோக்கலில் யூஸ் பண்ணீங்க. இங்கே குளோபல் டிக்ளரேஷன் ஒன்று பைத்தானில் நடக்கவே இல்லை. டிக்ளர் நீங்கள் சொல்லி வச்சிருக்கிறதே செல்ஃப் டாட் ஆக்டர் அண்டர் ஸ்கோர் நேம்ங்கிறதே கன்ஸ்ட்ரக்டருக்கு உள்ளே தான் சொல்லியிருக்கீங்க. நான் பேசுறது புரியுதா? யாருக்கெல்லாம் புரியல? புரியுதுன்னு சொன்னீங்கன்னா உங்களை கட்டாயம் கேள்வி கேட்போம். பாதி புரியுது, அதாவது ரெண்டு மூணு பாயிண்ட். புரியாதவங்க இந்த ஏரியாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஏரியா நம்ம ஜாவாவில் போய் பார்க்கணுன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஏரியாவும் கன்ஸ்ட்ரக்டரில் எப்படி வேல்யூஸை குளோபல் வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. தப்பு இல்லை, அந்த ஏரியாவை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாமலோ இல்லை அந்த செஷனுக்கு வராமலோ இருந்துருப்பீங்க. அப்போ அதோட இம்பேக்ட் இன்னைக்கு கிளாஸில் இருக்கும். அந்த ஏரியாவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் பேசுகிறது கொஞ்சம் புரியும். புரியலன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த ஏரியாவை நான் திரும்ப எடுக்கலாம், புரிஞ்சவங்களும் ஓடி போயிடக்கூடாது, இது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இப்படி குளோபல் மணிவர்மன் உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். இப்படி இந்த மாதிரி குளோபல் வேரியபிள் அப்படிங்கிற ஐடியாவை எடுத்து அதுக்கு தான் இனிஷியலைஸ் பண்றது ஜாவால உண்டு. பைத்தான்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா நேரடியாவே கன்ஸ்ட்ரக்டருக்கு உள்ளேயே ஒரு குளோபல் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க. இப்படி எழுதாம ஜாவால இப்படி எழுதுனா எரர் வரும். ஆமாவா? ஆமா சார், எரர் வரும். பைத்தான்ல எரர் வரல. அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் கன்ஃபியூஸ் ஆகுறது கரெக்ட் தானே? அவருக்கு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க கன்ஃபியூஸ் ஆனோங்கிறத கரெக்டா சொல்றது சிரமங்கள் இருக்குதானே? சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பைத்தான்ல இந்த ப்ரொவிஷன் இருக்கு. இப்படி குளோபல் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸை ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு உள்ளேயே நீங்க டிக்ளேரும் பண்ணி வேல்யூ அசைனும் பண்ணலாம். ஜாவால அப்படி பண்ண மாட்டோம், குளோபலா கொண்டு வந்து தான் லோக்கல் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள கொண்டு வருவோம். அதனால இந்த இடம் நமக்கு புதுசா தெரியுது. மேல இங்க கொடுத்துட்டு தானங்க கொடுக்கணும், ஆக்டர் ஆக்டர் அண்டர் ஸ்கோர் நேம் கமா மூவி அண்டர் ஸ்கோர் நேம் கமா இப்படிலாம் கொடுக்கணும். இப்படி ப்ரொவிஷன் பைத்தான்லாம் கிடையாது, இப்படி கொடுக்க மாட்டேன்.
இப்ப கொடுத்துட்டு இப்படி கொடுக்க மாட்டேன், டைரக்டாவே கொடுத்து. குளோபலா டிக்ளேர் பண்ணலையே, கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயே நீங்க குளோபலா டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் வேல்யூஸ் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயே டிக்ளேர் பண்ணிக்கலாம், ஜாவால அப்படி கிடையாது. பைத்தான்ல நல்ல ஷார்ப்பான க்வெஸ்டின்னா இந்த இன்டென்டேஷனை வச்சு யோசிச்சு கேக்குற கேள்வி. இத மெயின் மெத்தட் மாதிரி வச்சுக்கோங்க, மெயின் மெத்தடுங்கிற ஐடியா பைத்தான்ல கிடையாது அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். இந்த மெயின் மெத்தட் மாதிரி வச்சுக்கோங்க. அப்படிங்கறத சொன்னேன் சரியா. இப்போ ஒரு சாம்பிள் காமிக்கிறேன், இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இது ரெண்டையுமே பாருங்க, டேப் பிரஸ் பண்ணா லெஃப்ட் டு ரைட் போகுதா, ஷிஃப்ட் டேப் பிரஸ் பண்ணா இந்த பக்கம் வந்துடும். இப்ப நம்ம ஆப்ஜெக்டே எங்க கிரியேட் பண்ணிருக்கோம், கிளாஸுக்கு வெளியே, கிளாஸுக்கு வெளியே. இப்படி ஜாவால பார்த்தது இல்ல, இது முதல்ல கிளாஸுக்கு வெளியேங்கிறது புரியுதா? பைத்தான் வந்து அப்படி எடுத்துக்கோங்க, நீங்க கிளாஸுக்கு வெளியே. நம்ம கிளாஸுக்கு வெளியே ஜாவால எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்னா, இன்னொரு கிளாஸ்ல போய் கிரியேட் பண்ணுவோம், அதே கிளாஸ்ல பண்ண மாட்டோம். ஜாவாலையும் கிளாஸுக்கு வெளியே ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலாம், கால்குலேட்டர் கிளாஸோட ஆப்ஜெக்டை போய் யூசர்னு ஒரு கிளாஸ் வச்சுட்டு அதுல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், பேங்க் ஆப்ஜெக்டை போய் எம்ப்ளாயி கிளாஸ்ல கிரியேட் பண்ணலாம், கரெக்டா? இங்க அப்படி இல்லை, நீங்க டைரக்டாவே மெயின் மெத்தட் இல்லாமலே இப்படி கிளாஸுக்கு வெளியே கொடுக்கலாம். கிளாஸுக்கு உள்ளதான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு பைத்தான்ல ஜாவால இருக்கிற மாதிரி மெயின் வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சா மட்டும் நீங்க எப்படி கொடுக்கும். என்ன கேக்குறீங்க? ரெண்டுமே அப்ப ஒரே அவுட்புட் தானே தருது, எந்த டிஃபரன்ஸ் இல்ல? இப்போதைக்கு இல்ல. அப்புறம் ரெண்டுமே கரெக்ட் தான். அவர் ஐயப்பன் என்ன கேட்கிறாருன்னா, அப்ப ரெண்டுமே ஒரே அவுட்புட் தான் வரும்னா எதுக்கு ரெண்டு சாய்ஸ்? அப்ப அதுல ஏதோ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கணும்ல, கரெக்டா? இந்த ஜாவாக்கு ஜாவால அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது, அதனாலதான் அதை ஸ்கிப் பண்ணிட்டே போறேன். பைத்தான்ல இதை தனி மாடியூல், ஒவ்வொரு ஃபைலையும் தனி பைத்தான் மாடியூல்னு பேசுவாங்க, சொல்லணும், அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்ப லைன் நம்பர் 12ன்றது இப்ப இது வந்து கண்டிஷனா இல்ல மெத்தடா? கண்டிஷன் தான், மெத்தட் இல்ல. ஓகே, ஏன்னா மெத்தட்னா பிராக்கெட்ஸ் வந்துரும். ஓகே, அதே மாதிரி பைத்தான்ல மெத்தட்ங்கற வார்த்தையை ரொம்ப கம்மியா பயன்படுத்துவாங்க, ஃபங்க்ஷன்ங்கறதை நிறைய இடத்துல சொல்லுவோம். ரிலீஸ்ங்கறது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பேசுவோம். நம்ம வந்து ஃபங்க்ஷன்ங்கற வார்த்தையவே ஜாவால சொல்ல மாட்டோம், பைத்தான்ல ஃபங்க்ஷன்னும் சொல்லுவாங்க மெத்தட்னும் சொல்லுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பைத்தான் ஃபங்க்ஷன் ரிலீஸ், நீங்க மெத்தட்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. இது எப்படின்னா படம் வரைஞ்சிருவோமா, ஜாவால வரைஞ்ச மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த லைனை மட்டும் போதைக்கு வேண்டாம் சரியா, பிறகு பார்ப்போம். அந்த கிளாஸ்ல நீங்க ரெண்டு பேரை கொண்டு வந்திருக்கீங்க, ஆக்டர் ஒன்னு ஒருத்தர், ஆக்டர் டூனு ஒருத்தரை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த இடத்துல ஆக்டர் ஒன்னு ஒருத்தரையும் ஆக்டர் டூனு ஒருத்தரையும் கொண்டு வந்திருக்கீங்க.
இந்த ஆக்டர் ஒன்னுக்கு கமல்னு பேரு, இந்த ஆக்டர் ஒன்னுக்கு மூணு ஆட்ரிபியூட் இருக்கு. ஆக்டர் நேம்னு ஒன்னு இருக்கு, மூவி நேம்னு ஒன்னு இருக்கு, டேஸ்னு ஒன்று இருக்கு. இதுல கமல்னு விக்ரம்னு 100 எழுதிட்டீங்க. ஆக்டர் இது ஆக்டர் ஒன், ஆக்டர் ஒன் அதோட மெமரி. இது ஆக்டர் டூ அதோட மெமரி. ஆக்டர் டூவோட மெமரியிலையும் விஜய் சேதுபதினு எழுதிட்டீங்க, மகாராஜான்னு எழுதிட்டீங்க, 50 எழுதிட்டீங்க. இது ஆக்டர் டூ, இதுல எதுவும் சந்தேகம் இல்லை. ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் மல்டிபிள் காப்பீஸ் அப்படிதான் படிச்சிருக்கோம். ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் உள்ள சிங்கிள் காப்பி, ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் உள்ள மல்டிபிள் காப்பீஸ். நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்களோ அத்தனை காப்பி மெமரியில் இருக்கும். அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா ரிலீஸ்னு ஒரு ஆக்ஷன் நீங்க பண்றீங்க. இந்த ரிலீஸ்ங்கிற ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷனா கிளாஸ் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷனா? இப்போ ஜாவாலன்னா அதுக்கான கீவேர்ட் ஸ்டாட்டிக், இங்கே அதுக்கான கீவேர்ட் செல்ஃப். செல்ஃபுங்கிறத பார்த்த உடனே பைத்தான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி தான், கிளாஸ் ஸ்பெசிஃபிக் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல இதில் கமலுக்கு ஒரு ரிலீஸ், விஜய் சேதுபதிக்கு ரிலீஸ். இப்போ நீங்கள் ஆக்டர் ஒன்னை வச்சு, ஆக்டர் ஒன்னை வச்சு ரிலீஸை கால் பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கிற டெஃபினேஷன் வரும். ஆக்டர் டூவை வச்சு ரிலீஸை கால் பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கிற டெஃபினேஷன். அதனால தான் ஆக்டர் ஒன்னை வச்சு கால் பண்ணும்போது கமல்னு, ஆக்டர் டூவை வச்சு கால் பண்ணும்போது விஜயஸ். புரியுதா? அது ஜாவா டினாமினா, ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். பைத்தானோட மெயின் கோல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இல்லை. பைத்தான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பேசுவாங்க. அதனால ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்காகவே எல்லாத்தையும் யோசிக்கிறது அப்படிங்கிறது பைத்தானில் இருக்காது. ஜாவா எப்படி பேசணும்னா, ஜாவா வந்து கிளாஸ் பேஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், எல்லாத்தையுமே ஒரு கிளாஸ்க்குள்ளே கொண்டு வரணும். சார் மட்டும் சார் உங்களுக்கு கிளாஸ் இருக்கு, போயிட்டு வாங்க. ஆன்லைன் கொண்டு வருவாங்க, அதை தான் நம்ம இங்கே பார்க்கணும். புரியுதா? அப்போ இது மாதிரி நான் எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் வச்சுக்கலாமா? டெஃபினிஷன் ஆக்ட் அப்படின்னு கொடுத்து செல்ஃப்னு ஒன்று வச்சுக்கலாமா? டெஃபினிஷன் இந்த மாதிரி தனித்தனியாக டான்ஸ் அப்படின்னு கொடுத்து செல்ஃப்னு ஒன்று வச்சுக்கலாமா? புரியுதா? இப்போதைக்கு எனக்கு டெஃபினிஷன் கொடுக்க தெரியல. இந்த படத்தில் விஜய் சேதுபதி எப்படி நடிப்பாரு, வில்லனா ஹீரோவான்னு எனக்கு தெரியல. பாஸ். இந்த படத்தில் பாட்டு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. எதுவும் தெரியலன்னா ஜாவால இந்த பாஸுக்கு பதிலா எம்டி பிரேசஸ் இங்கேப்பா, இங்கதான் பிரேசஸ் கிடையாதுல்ல. இது புரியுதா? இப்போ மிச்சம் இருக்கிறது என்னது? இப்ப நம்ம மேஜர் ஏரியாஸ் இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம் கரெக்டா. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கோம், ஃபுல்லா பாக்கல. ஸ்டாட்டிக் பற்றி பார்க்கல. அப்போ ஸ்டாட்டிக்காக நான் இந்த இடத்துல டெஃபினிஷன் பை மூவி டிக்கெட் அப்படின்னு கொடுக்குறேன். எல்லா படத்துக்குமே 120 ரூபா தான், 120 ரூபா தானே டிக்கெட்டு, 150 ரூபா 120 தானே. ஆனால் டிக்கெட் எவ்வளோங்க? 190 ரூபா 120 சொல்றேன், 140, 190, 190 தானா? ஆன்லைன்ல புக் பண்ணாவா? நேர்ல போய் கடைசி யார் டிக்கெட் வாங்கினீங்க? கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு ரேட் தானே, அப்படி கிடையாதா? போன வாரம் வந்து 32-60 மற்றபடி 120 இல்ல 140 தான்.
நீங்க கர்நாடகா எல்லாம் போனீங்கன்னா அவங்க வைக்கிறது தான் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு டிக்கெட்டே விக்கிறது. இங்க பிளாக்ல தானே 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வாங்குறோம். சரி இப்போதைக்கு நம்ம 140 வச்சுக்கோம். இப்போ இது எல்லா படத்துக்கும் ஒண்ணு தானே, கரெக்ட் தானே? அப்ப இது ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் ஆக்ஷனா? முதல்ல இதுல செல்ஃப் கொடுக்கல. அப்ப நான் இந்த இடத்துல செல்ஃப் கொடுக்காம ஆக்டர் 1.5 மூவி டிக்கெட் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம், என்னதான் திட்டுதுன்னு பார்ப்போம். டேக் ஜீரோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். என்னப்பா மேல செல்ஃபே கொடுக்கல, நீ இப்படி கொடுத்துருக்க, எத்தனை ஆர்குமெண்ட் வாங்குது? ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டை கூட வாங்கல. ஆனா கொடுத்துருக்கிறதுல ஆக்டர் ஒன்னு, அதாவது பைத்தான் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஆக்ஷனை பண்றவர் தான் ஃபர்ஸ்ட் ஆள், அதுக்கப்புறமா அவர் கொடுக்குற இன்புட்ஸ். அப்போ அந்த ஆக்ஷனை பண்றவருக்கு நீங்க எதுவுமே கொடுக்கலையே. கால் பண்ற இடத்துல பேர் வச்சு சொல்றீங்க, ரிசீவ் பண்ற இடத்துல அப்ப அவருக்கு செல்ஃப் கொடுக்கணும்ல, அதை நீங்க கொடுக்கல அப்படிங்கறதா சொல்ற கம்ப்ளைண்ட். இப்போ நம்ம வேணும்னே தான் கொடுக்கல. டேக் ஜீரோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் ஒன் வாஸ் கிவன். சரி இப்போ நம்ம இதை தான் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோமே. அப்ப இதை எதை வச்சு கால் பண்றது? கிளாஸ் நேம் வச்சு கால் பண்றது. எதை வச்சு பண்ற? அது இங்க சொன்னேன், இங்க கால் பண்ணுவீங்கல்ல. அப்ப ஆக்டர் டாட் பை மூவி அண்டர்ஸ்கோர் டிக்கெட்னு கொடுத்து பார்ப்போம், அப்ப என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதுல ஏதாவது நீங்க ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா சிஎல்எஸ் கொடுத்து, கிளாஸ் ஸ்பெசிஃபிக்கா சிஎல்எஸ்ங்கிறது சிஎல்எஸ்ன்னு தான் கொடுக்கணுங்கிறது இல்ல, வேற அது ஒரு ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேம். நீங்க என்ன வேணாலும் கொடுத்து சிஎல்எஸ். ஜாவால நம்ம ஸ்டாட்டிக்க வந்து நம்ம கொடுத்துட்டு நான் ஸ்டாட்டிக்க கொடுக்காம விடுவோம், பட் இங்க வந்து நான் ஸ்டாட்டிக்க கொடுத்துட்டு ஸ்டாட்டிக்க கொடுக்காம விடுறாங்க செல்ஃப்னு கொடுத்துட்டு. ஆமா, இன்னும் இதுல அனோடேஷன் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் மெத்தட் அப்படின்னு எழுதணும். இதை நான் கீழே இருக்கிறது கிளாஸ் மெத்தட்னு நான் பைத்தானுக்கு சொல்லணும்னா சொல்லணும், அவ்வளவு டீப்பா நமக்கு வேணுங்கிறது இல்ல. நமக்கு பைத்தான் மேல இருக்கிற ஒரு ஏதோ ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறது இல்லாம இருந்தா போதும். பட் ஒன் வாஸ் கிவன் கொடுத்துருக்காங்களா? ஏன்னா இந்த இடத்துல இப்போ நான் சிஎல்எஸ் கொடுக்கணும், காமிக்கிறேன் என்னங்கிறது. ரொம்ப ஸ்பீடா அடுத்தடுத்து என்னென்னங்கிறத சொல்லிட்டேன். அதாவது ஒரு மெத்தட் கிளாஸ் மெத்தடா இருந்துச்சுன்னா அங்க ஜாவால அது கிளாஸ் ஸ்பெசிபிக்ங்கிறத எப்படி சொல்லுவீங்க? ஸ்டாட்டிக்னு சொல்லுவீங்க. இங்க அட் கிளாஸ் மெத்தட் அப்படின்னு அதுக்கு முன்னாடி டைப் பண்ணாதான் கீழே இருக்கிறத கிளாஸ் மெத்தட்னு அது புரிஞ்சுக்கும். அப்படி கிளாஸ் மெத்தட்னா செல்ஃப் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, ஆனா இந்த கிளாஸுங்கிறது ஒரு ஆட்ரிபியூட், அதனால அதுக்கு ஏதாவது ஒரு பேர் கொடுக்கணும். நீங்க கிளாஸ் நேம்னு கொடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கலாம். வழக்கமா அவங்க கொடுக்கறது சிஎல்எஸ்ன்னு கொடுப்பாங்க, இது கிளாஸ் ஸ்பெசிபிக்னு தெரிஞ்சுக்கிறது. நீங்க அட் கிளாஸ் மெத்தட்னு கொடுத்தீங்கன்னா இங்க சிஎல்எஸ்னு வேற பேர் கொடுத்தாலும் தப்பு இல்லை. அப்போ இந்த சிஎல்எஸ் யாரு? இந்த ஆக்டர் தான் சிஎல்எஸ், அவர் தான் இந்த ஆக்ஷன் பண்ற. இது வரைக்கும் சொல்லி இருக்கிறது புரியுதா? புரியுது. நம்ம கிட்டத்தட்ட மேஜர் ஏரியாஸ பார்த்து வச்சிருக்கோம், குளோபல் வேரியபிள்ஸ், ஸ்டாட்டிக் வேரியபிள், நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், அதெல்லாம் போய் பார்த்தோம்னா இப்போ ஜாவால இருந்து தானே கன்வெர்ட் பண்ணணும். ஜாவாவுக்கு போயிடுவோமா? இந்த இடத்துல இப்போ ஸ்ட்ரிங் ஓனர் ஈக்குவல்ஸ் டு பிரசாந்த் அப்படின்னு கொடுத்துருவோம். இதை கன்வெர்ட் பண்ணி பார்ப்போமா? செமிகோலன் இல்லாம அடுத்த லைன் போயிட்டீங்கன்னா ஒரு நல்ல டவுட். இவர் என்ன கேக்குறாருன்னா, ஒரு விஷயம் நானே சொல்லாம விட்டுட்டேன் உங்ககிட்ட மறந்து போய், இப்போ இப்போ ஜாவால இன்டிஜர் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னா போயிட்டே இருக்கு. செமிகோலன் வச்சுட்டீங்கன்னா முடிச்சிட்டீங்க. பைத்தான்ல எப்படி புரிஞ்சுக்கும்? பைத்தான்ல நீங்க சும்மா இப்படி கொடுத்தாலே போதும்.
இப்போ நம்பர் ஒன் கமா நம்பர் டூ கமா நம்பர் த்ரீ கொடுக்குறீங்க. ஜாவாவில் நம்பர் ஒன்னோட வேல்யூ 10, நம்பர் டூவோட வேல்யூ 20, நம்பர் த்ரீயோட வேல்யூ 13 வச்சுக்கோ. ஜாவாவில் இப்படி கொடுக்கலாம், பைத்தானில் இப்படி கொடுக்க முடியாது. எப்படி கொடுப்பீங்க? அதாவது பைத்தான் முழுக்க முழுக்க பைத்தானோட ஃபோக்கஸ் என்னன்னா ரீடபிலிட்டி தான், ரீடபிலிட்டி தான். ஒரு மூணு சட்டை இருக்கு, பச்சை கலர்ல ஒரு சட்டை இருக்கு, சிவப்பு கலர்ல ஒரு சட்டை இருக்கு, கிரீன் சிவப்பு கலர்ல ஒரு சட்டை இருக்கு, ப்ளூ கலர்ல ஒரு சட்டை இருக்கு. இது வந்து சித்தப்பாவுக்கு, இது மாமாவுக்கு, இது அப்பாவுக்கு நீங்க எடுத்து வச்சிருக்கீங்கன்னா பைத்தான் எப்படி புரிஞ்சுக்கணும்னா பக்கத்துல பக்கத்துல எழுதுறத இதை வாசிச்சு தானே புரிஞ்சுக்கிறோம். சொல்லும் போது நம்பர் ஒன்னோட வேல்யூ 10, நம்பர் டூவோட வேல்யூ 20, நம்பர் த்ரீயோட வேல்யூ 30 எழுதுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை சொல்றதுல. ஆனா எழுதும் போது எப்படி சொன்னீங்கன்னா எழுதுனீங்கன்னா அது வந்து ரீடபிலிட்டியை இடிக்குது அப்படின்னு பைத்தான் இந்த ரீடபிலிட்டியை எப்படி கொண்டு வந்துருப்பாங்கன்னா இந்த பக்கம் மூணு நம்பர் இந்த பக்கம் மூணு நம்பர் நீங்களே பார்த்துருங்க. இது பைத்தானோட வேரியபிள் டிக்ளரேஷன், மல்டிபிள் வேரியபிள்ஸ் ஒரே லைன்ல எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்னா இப்படி கொடுத்துருக்கோம். மூணுத்துக்கும் ஒரே வேல்யூ இப்படி கொடுக்குறோன்னு வைங்க. இதெல்லாம் பைத்தான்ல இருக்கிற சின்ன சின்ன, மூணுத்துக்கும் ஒரே வேல்யூ. நம்பர் ஒன் equals to number 2 equals number 3 equals to 10. இவ்வளவு தான் பைத்தான். இவ்வளவு பெருசு எல்லாம் டைப் பண்ணும் எல்லாமே சமம் தான், அந்த சமமானதோட மதிப்பு 10. நம்ம குளோபல் வேரியபிளும் கொடுத்துருக்கோம் இங்க, ஸ்ட்ரிங் ஓனர் பிரசாந்த் அப்படின்னு கொடுத்துருக்கோம், கரெக்டா? ஸ்டாட்டிக் வேரியபிளா நான் ஸ்டாட்டிக் வேரியபிளா? கான்ஸ்டன்ட் வேரியபிள்னாலே கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் வந்துடும், ஆப்ஜெக்ட் வந்தாலே கன்ஸ்ட்ரக்டர் வந்துடும். செல்ஃப் டாட் ஓனர்னா அது இங்கே தான் குளோபல், உங்களுக்கு தான் தெரியுமே கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணலான்னு தான் உங்களுக்கு தெரியுமே. பைத்தானில் குளோபல் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேரியபிளை கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மேலேயே நான் ஸ்டாட்டிக் கொடுத்துட்டீங்கனாலே கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே கொண்டு வந்துடுவோம், மேலே செல்ஃபுன்னெலாம் கொடுக்க மாட்டேன், கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே தான். இவர் கேட்குறாரு இந்த இடத்துல இன்டீஜர் ப்ரைஸ்னு கொடு, அப்போ அதையும் நான் இந்த இடத்துல மேலேயே டைப் பண்ணலாமா? பண்ண மாட்டாங்க. யூசேஜ் லிமிட் ரீச் ஓகே, அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே எடுத்து வச்சு. ஒரே சைட்டா ரெண்டும் இல்லைன்னா பாத்துக்கலாம். ஜென்ரேட் ஆகுது, ஏதாவது ஜாவா டி பாயிண்ட் W3 ஸ்கூல்ஸ்லயே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரியான கன்வெர்டர். இல்லை இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? லேர்னிங் ஜாவா டூ பைத்தான், ஜாவால படிச்சது எல்லாத்தையும் ஒரு ரீகேப் பண்றோம். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றோம், ஸ்டாட்டிக் எப்படி, நான் ஸ்டாட்டிக் எப்படி, எது இதுல ரொம்பவே டிஃபர் ஆகும் அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது. ஓவர்லோடிங் கான்செப்டே பைத்தான்ல வந்து புரட்டி போட்டிருக்கும் நம்மள. ஏன்னா ஜாவால என்ன உண்டுன்னா டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் உண்டு. ஜாவால டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் உண்டா? உண்டா.
ஆமா சார். என்னென்னலாம் primitive variables சார், local variable, global variable, types of data types, கரெக்ட்டா? local variable, global variable, local variable, global variable உண்டு, field னு உண்டு, கரெக்ட், arguments னு உண்டு, parameters, arguments னு உண்டு, கரெக்ட். பைத்தான்ல types of arguments உண்டு. types of arguments னு ஒன்னு ஜாவால படிச்சிருக்கோமா? ஜாவாலயுமே வேர் ஆக்ஸ் ஃப்ரீயா இருக்கும்போது வேர் ஆக்ஸ் அப்படின்னா என்ன ஜாவால அப்படின்னு போய் பாருங்க, சும்மா போய் பாருங்க, பின்னாடி அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வேர் ஆக்ஸ்னா என்னன்னு இங்க என்ன பேசுவாங்கன்னா types of arguments னு பேசுவோம். types of arguments-ல பொசிஷனல், இப்போ நீங்கள் வந்திருந்த எரர் மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தானில், நான் சும்மா ஆக்டரில் தப்பு பண்ணுறேன், இந்த இடத்துல செல்ஃபை ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது ஆர்குமெண்ட்டுன்னு பேசாது, பொசிஷனல் ஆர்குமெண்ட், பொசிஷனல் ஆர்குமெண்ட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கும். ஆர்குமெண்ட்டுன்னு தானே சொல்லணும், எதுக்கு நீ பொசிஷனலில் தான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிற பைத்தான் அப்படின்னு போய் கேட்டா, பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் நாலு டைப்லாம் பேசுவாங்க. பொசிஷனல் ஆர்குமெண்ட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், இப்படி டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் உண்டு. கீவேர்ட் லென்த் ஆர்குமெண்ட் இப்படிலாம் பேசுவாங்க. வேணும்னா நம்ம அதை போய் பார்த்துக்கலாம். ஒரு ஒவ்வொன்றுக்கு முன்னாடி ஸ்டார் கொடுப்பாங்க, டபுள் ஸ்டார் கொடுப்பாங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக அதில் அதை பைத்தானில் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆர்குமெண்ட்ஸ் டிஃபராக ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் வேறு வேறு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆர்குமெண்ட்ஸை வச்சு தான் ஓவர்லோடிங் கான்செப்டே. நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் சொல்கிறீங்க, இல்லை எத்தனை ஆர்குமெண்ட் சொல்கிறீங்கிறத வச்சு தான் ஓவர்லோடிங். அப்போ டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் டிஃபர் ஆகுதுன்னா ஓவர்லோடிங்கில் இதை அடிச்சிடும். வேணும்னா அதை போய் பார்த்துக்கலாம், ஒன்று கஷ்டம்லாம் கிடையாது. மேஜரான ஏரியாஸை பார்த்துருக்கோம், வேற மீதி டாபிக்ஸ் எல்லாம் வேணால் அடுத்த செஷனில் பார்க்கலாம். நான் இந்த கண்டென்ட்டை அனுப்பிச்சு வைக்கிறேன், பார்த்துட்டு சொல். வேற ஏதாவது இதில் கேள்வி சந்தேகம் ஏதாவது இருக்கா? ஜாவாவில் கோட் எடுத்துகிட்டு போய் இதுலேயும் கோடை ஷேர் பண்ணிக்கலாம், இதுவும் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் தான். பைத்தானும் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் தான். டாட் கிளாஸ் ஃபைல்னு ஒன்று தனியாக கிடையாது. நீங்கள் அதான் கேட்குறீங்க, டாட் கிளாஸ் ஃபைல் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறீங்க. டாட் பையவே ஷேர் பண்ணணும், ஏன்னா இன்டர்பிரிட் தான் ஆகும். கம்பைல் ஆனால் தான் கம்பைல்டு வெர்ஷன் ஒன்று கிடைக்கும். அதனால தான் பெரிய பெரிய கார்பரேட்ஸ் பைத்தானை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறதுக்கான காரணம் அவங்களுடைய ஆதிக்கம் போயிடும். நான் ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணுறேன், ஒரு 10,000 100 கோடி 200 கோடி மில்லியன் டாலர்ஸில் ஏதோ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு சாம்பிளுக்கு, நான் இங்கேருந்து பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், வேர்ல்டு பேங்க்குக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா, நான் அவங்களுக்கு என்னென்னலாம் ஷேர் பண்ணுவேன்னா என்னோடய டாட் ஜாவா ஃபைலை கொடுக்கவே மாட்டேன், என்னோடய டாட் கிளாஸ் ஃபைலையே கொடுத்துட்டே இருப்பேன். அப்போது டாட் கிளாஸ் ஃபைலை வச்சு அவர் ஒன்றுமே பண்ண முடியாது, எந்த சேஞ்சஸ் வேணாலும் என்கிட்ட வந்துகிட்டே இருக்கணும். அப்போ நான் அதை சார்ஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ நான் என்னோடய கம்பெனி ஸ்டாண்டாகி நிற்கும். நான் இதே ப்ராஜெக்டை பைத்தானில் பண்ணேன்னா நான் அப்ளிகேஷனை கொடுப்பேன், கூடவே சேர்ந்து பைத்தான் கோடையும் கொடுக்கணும். எதுவும் சேஞ்சஸ்க்கு வேணும்னா பைத்தான் கோடும் அவருக்கு தெரியணும். அப்போது பிஸ்னஸ்க்கு அது ரொம்ப சூட்டபுளாக இருக்காது, என்னோடய டாமினன்ஸ் போயிடும் பைத்தானில் கோட் பண்ண ஆரம்பித்தேன். அதனால தான் பெரிய, ஏன் பைத்தான் இவ்வளோ பெரிய லாங்குவேஜ், ஆனால் போய் பாருங்கள் பைத்தான் ஓப்பனிங் ரொம்ப கம்மி. ப்ராக்டிக்கலாகவே பைத்தான் ஓப்பனிங் ரொம்ப கம்மி. பைத்தானை எதில் ஓப்பனிங் இருக்குது, எதில் ஓப்பனிங் இருக்குதுன்னு பேசிகிட்டே இருப்பாங்கன்னா டேட்டா சயின்ஸில் இருக்குது, மிஷின் லேர்னிங்கில் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்குது. ஏன்னா அது உள்ளே எல்லாத்தையுமே மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்டே போய் எப்படி பண்ணிடலாம் அப்படின்னா, அவுட்டர் லேயர் ஜாவா, இன்னர் லேயர் பைத்தான். பைத்தானில் கோட் பண்ணி அதை ஜாவாவுக்கு பாஸ் பண்ணி அந்த ஜாவா அப்ளிகேஷனை டெவலப்பருக்கு கொடுத்தாங்க, எண்ட் யூசருக்கு கொடுத்தாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. அது அது ஒரு பைத்தானோட ப்ளஸ். பைத்தானில் எப்படி டைப்ஸ் ஆஃப் பைத்தான், டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ்,
types of arguments பேசுறோமோ types of python இருக்கு. C python, java python, java python jython எழுதிப்போம். ஜைத்தான் எழுதிருப்பாங்க, அனகோண்டா பைத்தான், இந்த மாதிரி பை 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 இந்த மாதிரி வெரைட்டி. சி ஷார்போட சேர்ந்து பைத்தான் வேலை செய்யும், ஜாவாவோட சேர்ந்து வேலை செய்யும், சியோட சேர்ந்து, நேட்டிவ் சியோட சேர்ந்து பைத்தான் வேலை செய்யும். இப்படி வேற வேற லாங்குவேஜஸோட சேர்ந்து பைத்தான் வேலை செய்யும். வெரைட்டி வேற வேற டைப்ஸ் ஆஃப் பைத்தான் வேணும்னா அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். டேட்டா சயின்ஸ்லலாம் வேணும் அப்படிங்கிறத ஏன்னா பைத்தான்ங்கிறதே பாம்பு தான், அனகோண்டாங்கிறது பெரிய பாம்பு இல்லை, அதனால அனகோண்டா பைத்தான் டேட்டா சயின்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்னா பை பை அப்படின்னே ஒன்று யூஸ். நிறைய வெரைட்டி இருக்கு பைத்தான், நல்ல லாங்குவேஜ். நம்ம இன்னும் ப்ரோக்ராமிங் படிக்க ஆரம்பி, இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கிறது ஆக்சுவலான பைத்தானோட யூசேஜ் இல்லை. ஒரு ஜாவா டெவலப்பர் பைத்தானை பார்த்து பயப்பட வேண்டியதுல ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஜாவா தெரிஞ்சதுன்னா பைத்தானில் உங்களுக்கு கஷ்டமா எதுவும் கான்செப்ட் எல்லாம் ஒன்று தானே அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறேன். நாளைக்கு ஒரு பைத்தான் இன்டர்வியூ போகணுன்னா நீங்கள் போகலாம். ஆனால் எந்த பைத்தான் இன்டர்வியூலையும் ஹவு டு யூ கிரியேட் கிளாஸ் இன் பைத்தான், வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் இன் பைத்தான் அப்படின்னு கேட்கவே மாட்டேன். இந்த இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற எல்லா கேள்வியுமே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பற்றினது, அது எல்லாமே ஜாவாவுக்கும் சி ஷார்ப்புக்கும் தான் ரொம்ப முக்கியம். அதிகபட்சமாக சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு வேணால் முக்கியம். பைத்தானுக்கு பைத்தானோட மெயின் ஃபோக்கஸ் ஊப்ஸ் இல்லை, பைத்தானோட மெயின் ஃபோக்கஸ் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் இல்லை ப்ரொசீஜர் ஓரியன்ட். அப்போது பைத்தானில் நீங்கள் பைத்தான் இன்டர்வியூ போனீங்கனாலே ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்து இந்த டாஸ்க்கை எனக்கு பண்ணி கொடுங்க, இப்படி எனக்கு ஒன்று வேணும் அதை பண்ணி கொடுங்க. நம்ம இன்னும் ஜாவாவில் அதை பார்க்க ஆரம்பிக்கல, ஒரு அஞ்சு நம்பர் கொடுத்து பெரிய நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் ஜாவாவில் பார்க்க ஆரம்பிக்கல. நம்ம ஜாவாவில் அதை பண்ணுவோம், ஜாவாவில் பண்ணும்போது பேரலாக அதை பைத்தான்லேயும் பண்ணுவோம். அப்போது இன்னும் பைத்தானோட எஃபிஷியன்சி தெரியும், ஏன்னா ஜாவாவில் சாதாரணமாக ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும்னாலே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ ஜாவா 19க்கு அப்புறமா அதெல்லாம் தேவையில்லை, நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. நான் கிளாஸே தேவையில்லை, மெயின் மெத்தட் தேவையில்லை, பைத்தானில் பண்ணுற மாதிரி ஜாவாலையும் பண்ணலாம். ஏன் யூஸ் பண்ணல அதனால நம்ம பக்கம் போகல. இப்போ நான் சாதாரணமாக ரெண்டு நம்பர் ஆட் பண்ணணும்னா கால்குலேட்டர், மெயின் மெத்தட், ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் டாட் ஆட் ஒருத்தனை ப்ரோக்ராமிங்கை விட்டு ஓட வைக்கணுமா. ஜாவாவை ஆரம்பி, ஜாவாவில் ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக அவரே, நம்ம சொல்ல வேண்டாம், அவரே ஓடிடுவார், பழியவும் அவர் மேலே வச்சுக்கிட்டே ஓடிடுவார். எனக்கு தான் ப்ரோக்ராமிங் வரல, எனக்கு தான் ப்ரோக்ராமிங் வரல, நாலு பேர்ட்டு சொல்லிட்டு முடிவார். என்கிட்ட கேட்டிங்கன்னா இப்படி எழுதணும், இதோடு அவனை விட மாட்டோம். இந்த இடத்துல நீ வாயிடு போட்டியான்னு கேள்வி கேட்போம், வாயிடு கொடுக்கலன்னா ஏன் இங்கே ரிட்டர்ன் கொடுக்கலன்னு கேட்போம், அவனை நச்சிருவோம் வச்சு. திரும்ப இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணுறேன்னா அதை ஸ்டோர் பண்ணியா, அதுக்கு டேட்டா டைப் எழுதுனியா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன்னு எழுதுனியா, என்ன வேலை செய்கிறதுங்க, ரெண்டே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறது உண்மையிலேயே இது கஷ்டமா இல்லையா? நம்ம நம்ம கஷ்டம் இல்லை, சரி அதோட ஸ்ட்ரக்சரெல்லாமே அது கஷ்டமா இருக்கு. இதே வேலையை நான் பைத்தானில் பண்ணணும்னா இவ்வளோதான் பைத்தான், இவ்வளோதான் இவ்வளோதானே. இப்படி இருந்தால் தானே நீங்கள் உண்மையிலேயே கம்ப்யூட்டர் எஃபிஷியண்ட்டாக ஸ்பீடாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இதுவா கம்ப்யூட்டர், இதுக்கு நான் போகணுமா கம்ப்யூட்டர் கிட்ட? நானே கால்குலேட் பண்ணி சொல்லிட மாட்டேன். ஈஸியா இருந்தா எல்லாருமே பண்ணிடுவாங்களா சார்? டெவலப்பர்ங்கிறது கஷ்டமான ஒண்ணு வேணும்ல சார் கத்துக்கிறதுக்கு. அப்படி மாதிரி இந்த சென்ட்ரல் டிஸ்க் இது இருக்குல்ல, அந்த காலத்துல நான் எங்களுக்கு எல்லாம் மார்க்கே போட மாட்டாங்க, இப்போ படிக்கிறவனுக்கு எல்லாம் மார்க்கா அள்ளி போட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு வைத்தறிச்சல் தானே. நான் கஷ்டப்பட்டேன்ல, நீயும் கஷ்டப்படு அப்படிங்கிறது தானே. அது மாதிரி எல்லாரும் ஒரு கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டாங்க, அப்போ சிலபஸ் ஈஸியா இருக்கும், அது எப்படி எல்லாரும் பாஸ் ஆகும் அப்படிங்கிறது. அது மாதிரி இவங்க அந்த பைத்தான் டெவலப்பர்ஸ் இருக்காங்கல்ல, பைத்தான் டெவலப்பர் ஜாவா பக்கம் வரவே மாட்டாங்க. அதெல்லாம் கனியம் ஸ்ரீனிவாசன் எல்லாம் பேசியிருக்கேன், ஊப்ஸ் எதுக்குன்னு கேப்ப, ஊப்ஸ பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க வச்சு என்னங்க, அவருக்கு பைத்தான் மட்டும்தான் தெரியும். எனக்கு ஊப்ஸ்ல ஒரு வரி கூட டைப் பண்ண தெரியாது, 15 வருஷமா நான் டெவலப்பரா இருக்கேன், நீங்க எதுக்கு ஊப்ஸ பசங்களுக்கு சொல்லி தரீங்க அப்படின்னு. ஊப்ஸ் சொல்லியே தராம ஜாவாவை ஆரம்பிக்கவே முடியாது,
ஆரம்பிக்கவே முடியாதுல்ல, ஆரம்பிக்கிறதே கிளாஸ்ல தான் ஆரம்பிக்குது. அப்போ ஜாவா ஹூப்ஸ்ல தானே ஆரம்பிக்குது, அதாங்க கேக்குறேன் ஜாவா எங்க சொல்லி தரீங்க அப்படின்னு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து நிப்பு. பைத்தான் டெவலப்பரா இருக்கிறவங்களால இந்த சைடு வரவே முடியாது. ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர்ஸும் ஜாவாவை ஏத்துக்க மாட்டாங்க, ஜாவால இருந்து போனதுதான், ஆனால் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு போயிடுப்பாங்க. அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த். நமக்கு இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன? இருக்கிறதுல கஷ்டமான ஏரியாவே நம்ம ஒரு 50% ஆகுது நம்ம பாஸ் ஆயிடுவோம்ல. அப்ப இதுக்கு மேல கஷ்டப்படுத்துறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம ஜாவால பண்ற ப்ரோக்ராம் எல்லாத்தையும் அப்படியே பைத்தான்லயும் பண்ணிடுவோம். எல்லா ப்ரோக்ராமையும் பைத்தான்ல பண்ணும். என்னதான் அவங்க பண்ணியிருக்காங்க இந்த டாபிக்ஸ்ல இதெல்லாம் பேசணும்னா டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸை பேசிட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம பேசுவோம். மற்றபடி இன்ஹெரிட்டன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மெத்தட், ஓவர் ரைடிங்லாம் ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார். கொஞ்சம் அப்ச்ராக்ஷனில் கொஞ்சம் பைத்தான் நம்மளை இது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. இது எல்லாம் ஈஸியாக தான். டைப் காஸ்டிங்லாம் இருக்குல்ல, அங்கே ஒன்றுமே கிடையாது, அல்டிமேட்டாக இருக்கும். நான் இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே தூக்கி விட்டுறேன். சரியா, மழை பெய்யுதா இல்லை ஃபால்ஸ், கரெக்டு தானே? இப்போ நான் நம்பர் ஈக்குவல்ஸ் டு இன்னைக்கு டேட், இன்னைக்கு என்னங்க 14ஆ, இன்னைக்கு டேட் 14. இப்போ எனக்கு டேட்டில் இந்த ரெய்னிங்கை கொண்டு வந்து டேட் ரெண்டு இடத்துலையுமே டேட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நீ பெரிய டேட்டாவை கொண்டு வந்து சின்ன டேட்டாக்குள்ள வச்சியா, அப்படின்னா நீ இப்படி இப்படி நீ வந்து பிராக்கெட்டுக்குள்ள அந்த டேட்டா டைப் போட்டியா, அதுல அப் காஸ்டிங்னு இருக்கு, டவுன் காஸ்டிங்னு இருக்கு. ஒரு பிகினரை அடிச்சு துவம்சம் பண்றதுக்கு என்னென்னலாம் உண்டு, அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ப்ராக்டிஸ் தான் முக்கியம் அப்படின்னா அவர் என்னதான் ஒண்ணு இது அப்படிலாம் கிடையாது. ஸ்ட்ரைட் இந்த இடத்துல, இந்த இடத்துல டேட்டுங்கிறது ஒரு இன்டீஜர், இந்த இடத்துல டேட்டுங்கிறது பூலியன். எப்படி கன்ஃபார்ம் பண்றது? ஜாவால ஒரு டேட்டா டைப் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? இப்படி ஒரு சும்மா கேட்கறேன், இன்டீஜர் நம்பர்னு எழுதிட்டீங்க, டென்னு கொடுத்துட்டீங்க, வேற ஏதோ ஒரு லைன்ல இந்த லைனை பார்க்காம இந்த நம்பரோட டேட்டா டைப் என்னன்னு சொல்லணும். அதுக்கு ஏதாவது ஜாவால வழி இருக்கா? அதாவது ஹவு டு யூ கன்ஃபார்ம் வேரியபிள்ஸ் டேட்டா டைப் ஜாவா ஸ்கிரிப்ட்ல டைப் ஆஃப் இருக்கும். கரெக்ட், ஜாவா ஸ்கிரிப்ட்ல டைப் ஆஃப் இருக்கிற மாதிரி ஜாவா பைத்தான்லயும் டைப் ஆஃப் உண்டு. இப்போ எனக்கு இந்த டேட்டோட டைப் தெரியணும் அப்படின்னா டைப் ஆஃப் டேட், டைப் ஆஃப் டேட், டைப் ஆஃப்னு கொடுத்தீங்கன்னா மேல அது இன்டீஜரா இருந்துச்சு, கீழே இங்க பூலியன் சொல்ல மாட்டாங்க, பூல்னு எழுதுவாங்க. ஆனா பக்கத்துலயே கிளாஸ்ன்னு எழுதியிருக்காங்க, அதையே எழுதியிருக்காங்க. ஓடிடுவாரு ரியலாவே. பைத்தான் டு ஜாவா வருவாங்கல்ல பின்னாடி. ஜாவால ஒரு முக்கியமான இன்டர்வியூ க்வெஸ்சன் வந்து வார்த்தை டக்குன்னு வர மாட்டேங்குது. இப்போ இன்டீஜர் நம்பர் ஒன்னு இருக்கு, அது 10 வச்சுக்கோங்க, இன்டீஜர் நம்பர் 2 20. எனக்கு இந்த நம்பர் 1 நம்பர் 2 வேல்யூ நான் இப்படி பிரிண்ட் பண்றேன், ஸ்வாப்பிங், ஸ்வாப்பிங் 2 variables without using third variable. இது ஜாவால ஒரு முக்கியமான இன்டர்வியூ க்வெஸ்சன். பைத்தான்ல இது அதாவது என்ன, இதோட அவுட்புட் என்ன வரணும்னா நம்பர் 1 பிரிண்ட் பண்ணீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல நம்பர் 2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணீங்கன்னா, நம்பர் 1 பிரிண்ட் பண்ணா எனக்கு 20 பிரிண்ட் ஆகணும், நம்பர் 2 10 பிரிண்ட் ஆகணும். ஆனால் மூணாவது ஒரு வேரியபிள்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கவே கூடாது, இதுலயே யோசிக்கணும் அப்படிங்கிறது. நான் வந்து ஒரு 4-5 வருஷம் ஜாவா டெவலப்பர்,
இப்போ எனக்கு பைத்தான்லாம் எந்த வேலையுமே பார்த்ததில்ல, ஒன்றுமே தெரியாது பைத்தான். நான் போய் ஒரு பைத்தான் ஃப்ரெஷரை இன்டர்வியூ பண்ணுறேன், இப்போ நான் எப்படி கேள்வி கேட்பேன்? என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தது எனக்கு ஜாவாவில் எது பெரிய கேள்வியோ அது பைத்தான்லேயும் எனக்கு பெரிய கேள்வி, அவ்வளோதானே எனக்கு தெரியும். அப்போ நான் இந்த கொஸ்டினை போய் ஒரு ஃப்ரெஷர் பையன் வந்து உட்காந்துருந்தாரு, அவர்கிட்ட ஸ்வாப்பிங் டூ வேரியபிள்ஸ் அவுட் யூசிங் தேர்ட் வேரியபிள் கேட்குறேன். வழக்கமாக ஜாவாவில் இந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறம் அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் ஒரு 2 நிமிஷம் ஒரு நல்ல டைம் பாஸ் ஆகும். நான் இந்த கேள்வியை அவர்கிட்ட கொடுத்துட்டு என் ஃபோனை கையில் எடுக்கிறேன், அவர் எழுதி முடிச்சிட்டார். அவர் எழுதுனது பைத்தானில் நம்பர் 1, நம்பர் 2 = 10, 20 இதான் பைத்தானில் வேரியபிளை டிக்ளேர் பண்ண. ஸ்வாப்பிங் பைத்தானில் எப்படின்னா நம்பர் 1, நம்பர் 2 = நம்பர் 2, நம்பர் 1. எனக்கு இதை நம்ப முடியல, அவர் இதை எழுதி கொடுத்துட்டார் சார், இதான் பைத்தான் கோடு அப்படின்னு எழுதி கொடுத்துட்டார். எனக்கு இந்த பையன் ஏமாத்துறான் அப்படின்னு என் மைண்டில் இருக்கு. அப்போ எப்படி ஜாவால எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் அது அப்படின்னு நான் இவ்வளோதானா அப்படின்னு கேட்குறேன், அவ்வளோதாங்கிறார் அவர். எனக்கு ஆமாம், என்ன நமக்கு தான் பைத்தான் தெரியாது, அப்போ ஆமான்னு சொல்ல முடியல இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனால் அவரோட கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாயிருக்கு, நானும் நடிச்சு ஓகே அப்படின்ட்டு அடுத்த கேள்விக்கு போயிட்டேன். சொல்றேன் வேற வேற எக்ஸ்பீரியன்சஸ் இவ்வளவுதான் பைத்தான். இந்த மாதிரி நிறைய இடங்கள் பைத்தான் டு ஜாவா வரும்போது இல்ல பைத்தான் டு அதர் லாங்குவேஜஸ் வரும்போது பைத்தானே என்ன சொல்லுவாங்கன்னா நோ நான்சென்ஸ் அப்படின்றது, நோ நான்சென்ஸ் லாங்குவேஜ். இது கிட்டத்தட்ட இது எல்லாரையும் திட்டுறது தானே, நல்லா இருக்கும். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் பாருங்க, ஜென் ஆஃப் பைத்தான் அப்படின்னு பேசுவோம். எப்படி அஜைல் இருக்குல்ல, அஜைல் வந்து மக்களை பத்தி பேசும், இந்த வேலை செய்யறவனோட மனசை நீ புரிஞ்சிட்டியா அப்படின்னு அஜைல் பேசும். அது மாதிரி பைத்தான் பேசுவோம். வேற எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட அஃபிஷியல் சைட்லயும் இப்படி இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு பேச மாட்டாங்க. பிரின்சிபிள்ஸ் ஃபார் பைத்தான் டிசைன், பியூட்டிஃபுல் இஸ் பெட்டர் தேன் அக்லி, explicit is better than implicit, simple is better than complex. Life lesson programming language குள்ள பேசுவோம், நல்லா இருக்கும். நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அதை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் குள்ள பேசிட்டு இருக்கோம், அனுபவிக்காம போக மாட்டீங்க. நல்லா இருக்கும், நல்ல டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற ஒரு லாங்குவேஜ். ஒரு அண்ணா மணிவர்மன் கேட்குற மாதிரி நான் கஷ்டப்பட்டு தான் படிப்பேன் அப்படின்னு வர்ற ஒருத்தருக்கு பைத்தானில் ஒன்றுமே இருக்கு, ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி கஷ்டப்பட்டு வந்து நாளைக்கு தான் நமக்கு